हरे कृष्णा, कृष्ण वनकू अनेक्त पनीवान नमस्कार हरे कृष्णा ओम मेन तस्मै श्री श्रीगुरव नमः, नमः ओम विष्णुपादाय कृष्ण पृष्ठा भूतले श्रीमती भक्तिवेदातस्वाति नमस्ते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु प्रभुनित्यानन्द श्री अद्वैत अद्वैतगदाधार शिवासति गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम, हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण एक्ता नमस्कारं இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எது சிறந்த பாவப்பரிகாரம் அதாவது இன்றைக்கு பாவப்பரிகாரங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா நிறைய பேர் கருதுகிறாங்க அதாவது பகவத்கீதையின்படியே பகவான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவருடைய இன்ப துன்பங்களுக்கு அவரே தான் காரணம் ஒவ்வொரு ஜீவாத்மாவே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது நமது வாழ்க்கையில நம்ம பலவிதமான இன்பங்கள் அனுபவிக்கிறோம் பலவிதமான துன்பங்களும் அனுபவிக்கிறோம் இந்த இன்ப துன்பங்களுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பகவத்கீதை பதினெட்டு நாள் வகுப்பில் தெளிவா பல இடங்களில் நம்ம பார்த்தோம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒருவருடைய இன்ப துன்பங்களுக்கு நாம் வேறு யாருனையும் காரணம் சொல்ல முடியாது அவங்கவுங்களுடைய செயல்களே தான் காரணம் நம்ம ஏற்கனவே பலவிதமான காரியங்கள் செயல்கள் செய்திருக்கின்றோம் அந்த செய்த செயல்களுக்கு ஏற்றவாறு நமக்கு ஒரு பிறவி கிடைக்கிது பிறகு இந்த பிறவியில் நம்ம ஒரு சுபாவத்தோடு வர்றோம் அந்த சுபாவமும் முந்தைய செயல்களுடைய தாக்கத்தினால் நமக்கு அமையுது அப்போ இந்த சுபாவத்தினால ஒருவர் தனது குறிப்பிட்ட சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தலாம் அல்லது சரியா பயன்படுத்தாமலும் போகலாம் ஒருவர் தனது சின்ன குறிப்பிட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி பகவானுடைய பக்தர்களுடைய தொடர்பில் வந்து பக்தி சேவையில் ஈடுபடலாம் அல்லது தனது சுயந் சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறான காரியங்களையும் ஈடுபடலாம் அப்போ ஒருவர் தவறான காரியங்கள் செய்யும்போது சாஸ்திரத்துக்கு முரண்பட்ட காரியங்கள் செய்யும்போது அந்த காரியங்கள் விக்ரமா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்போ அந்த செயல்களுக்கு ஏற்றவாறு அவருக்கு விளைவுகளும் அமையுது விகர்மா அப்படின்னா பாவ செயல்கள் அந்த செயல்கள் செய்யும்போது அவருக்கு பாவ விளைவுகள் அமையுது அப்போ அந்த பாவ விளைவுகளுக்காக அவர் மீண்டும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கர்மா அப்படின்னா புண்ணிய செயல்கள் சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற செயல்கள் கர்மா அப்போ ஒருவர் புண்ணிய செயல்கள் செய்யும்போது அவருக்கு புண்ணிய விளைவுகள் கிடைக்கிது அதைக் கேற்றாறு போல அவர் இன்பங்கள் அனுபவிக்கிறார் ஆனா இதுக்கு அப்பாற்பட்டு அகர்மா அப்படின்னு சொல்லி ஒரு செயல்கள் இருக்குது அந்த செயல்களை பத்தி ஏற்கனவே நம்ம பல தடவை விளக்கமாக பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு நாம் நிறைய பேர் படுகின்ற கஷ்டங்களுக்கு முந்தைய பாவச்செயல்கள் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வருது அப்போ அந்த பாவச்செயல்களை எப்படி விளக்குறது அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னாடி வருது அதனால் நிறைய பேர் பல பேரை ஒரு சில பேரை அணுகிறாங்க இந்த பாவ செயல்களுக்கு இந்த கஷ்டங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி அணுகலாம் அப்போ அந்த கஷ்டங்களுக்கு தீர்வா சில பேர் என்ன சொல்லலாம் நீங்க இந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் பண்ணுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் காரியங்கள்லாம் பண்ணுங்க இந்த வழிபாடெல்லாம் பண்ணுங்க இப்படியெல்லாம் செய்யுங்க அப்போ இந்த பரிகாரங்கள் பண்ணினா உங்களுக்கு இந்த இருந்து அல்லது இந்த இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்டிருக்கோம் நிறைய பேர் பண்ணியிருக்கிறதும் உண்டு அப்போ நம்ம கேள்வி இப்போ என்ன அப்படின்னா நாம் செய்யக்கூடிய அந்த பரிகாரங்கள் இப்போ நிறைய பரிகாரங்கள்லாம் இருக்கு இல்லையா அப்ப அந்த பரிகாரங்கள் எல்லாமே நமக்கு உண்மையான தீர்வு தருதா அது முத கேள்வி பிறகு இந்த பரிகாரங்கள் நிரந்தரமான தீர்வு தருதா நாம் இப்போ ஒரு கஷ்டப்படுறோம் அந்த கஷ்ட கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அதுவே நமக்கு நிரந்தரமான தீர்வா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி அப்போ இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதிலாகத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த பரிகாரங்களை பத்தி சுகதேவ் கோஸ்வாமிக்கும் பரீட்சித்து மகாராஜாவுக்கும் இடையில ஒரு முக்கியமான உரையாடல் நடைபெறுது ஒரு நிமிஷம் நான் அந்த ஒரு ஷேர் ஸ்கிரீன் பண்ணிடுறேன் ஓகே ஹரே கிருஷ்ணா சாரி நமஸ்காரம் சுகதேவ் கோஸ்வாமிக்கும் பரிட்சித்து மகாராஜாவுக்கும் இடையில ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு முக்கியமான உரையாடல் நடைபெறுது ஐந்தாவது காண்டத்தில் இறுதியில் சுகதேவ் கோஸ்வாமி பரிச்சித்து மகாராஜாவுக்கு பல்வேறு நரகலோகங்களை பற்றி சொல்றார் இந்த நரக லோகங்களை பற்றி எதுக்காக சொல்றார் அப்படின்னா ஒருவர் பாவகாரியங்கள் பண்ணினா இந்த நரகலோகங்களில் போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இந்த நரகலோகங்கள்ல பல்வேறு லோகங்கள் உண்டு ஒவ்வொரு லோகத்துலேயும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் யார் யார் எந்தெந்த வகையான பாவகாரியங்கள் பண்றாங்களோ அந்த பாவகாரியங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார் அப்போ அந்த லோகங்களை பத்தி எல்லாம் விவரிக்கிறார் நிறைய விவரணை அதில் வருது அது போக நமக்கே தெரியும் நம்ம இந்த வாழ்க்கையிலே நம்ம அந்த நரகலோகங்கள் பத்தி யோசிக்கலாலும் இந்த பௌதிக வாழ்க்கையிலே இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு அத்தியாத்மிகா அதி பௌத்திகா அதி தெய்விகா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அத்தியாத்மிகா அப்படின்னா நமது உடல்னாலே மற்றும் நமது மனதினாலே வரக்கூடிய துன்பங்கள் அதிபௌத்திகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மற்ற உயிரினங்கள்னால வரக்கூடிய துன்பங்கள் அதி மூன்றாவது அதி தெய்விகா இயற்கை சீற்றங்கள்னால வரக்கூடிய துன்பங்கள் இந்த வகையான துன்பங்கள் எல்லாமே நம்ம சந்திக்கிறோம் உடல்னால மனதினால மற்ற உயிரினங்கள்னால உயர்ந்த சக்திகள்னால இயற்கை சீற்றங்கள்னால இதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்போ இதெல்லாமே விவரிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல இங்க அது போக சுகதேவ் கோஸ்வாமி பரிட்சித்து மகாராஜாவுக்கு ஏகப்பட்ட பாவகாரியங்கள் பண்ணும்போது அவர் எப்படி மீண்டும் இந்த நரக லோகங்களில் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படிங்கறத பத்தி விளக்கம் கொடுக்குறார் இதெல்லாம் பொறுமையாக பரிச்சித்து மகாராஜா எல்லாம் கேட்டுட்டு வர்றார் பிறகு இறுதியில் ஒரு கேள்வி கேட்கிறார் சுகதேவ் கோஸ்வாமி ஏன்னா பரீட்சித்து மகாராஜா மிகச்சிறந்த பக்தர் பொதுவா பக்தர்கள் பரதுக்க துக்கி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க ஏன்னா மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து அந்த துன்பத்தை தனது துன்பமாக கருதுபவர்கள் பக்தர்கள் அதனால அவங்களுடைய துன்பத்தெல்லாம் பார்த்து இப்படி இவ்வளோ பேர் இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு கடைசி என்ன கேட்குறாரு அப்படின்னா அப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன தீர்வு இந்த மாதிரி கஷ்டப்படுகின்ற நிலைமைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒருவர் என்ன செய்யணும் அதுவும் முக்கியமாக அந்த நரகலோகங்களுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி கேட்கறாரு ஏன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி இல்லை எப்படி நம்ம கஷ்டப்படாமல் இருக்கிறது எப்படி இந்த பாவ விளைவுகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு தடவை பாவம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு கஷ்டப்பட்டே ஆக வேண்டுமா அதுலேருந்து இடையில நம்ம அதுலேருந்து விடுபடணும்னா அப்போது அந்த பாவ செயல்களுடைய இருந்து விடுபட முடியாதா அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் வரும் அப்போ அதே கேள்வி தான் பரிச்சு மகாராஜா சுகதேவ் கோஸ்வாமிக்கு கேட்குறாரு அப்போ சுகதேவ் கோஸ்வாமி முதல்ல எடுத்த உடனே இதுக்கு நேரடியான பதில் சொல்லலை சுகதேவ் கோஸ்வாமி பரிச்சித்து மகாராஜாவுக்கு முதல்ல சோதனை பண்ண விரும்புகிறார் பரிட்சித்து மகாராஜ் ஏன்னா பக்தர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி முதல்ல சோதனை செய்கிறார் ஏன்னா எடுத்தவுடனே அவர் பதில் சொல்லிவிட்டு அதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக படிப்படியாக விளக்குறார் சுகதே கோஸ்வாமி பரிச்சித்து மகாராஜுடைய முக்கியமான கேள்வி என்ன நரக வாழ்விற்கு சென்று துன்பப்படாமல் இருக்க வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார் அப்போ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார் ஆமாம் கண்டிப்பாக வழி உண்டு ஒருத்தர் இந்த மாதிரி துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு வழி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த வழி நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் நீ நல்ல கவனமாக கேள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா தர்மசாஸ்திரங்கள்லையும் சாஸ்திரத்துலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பாவ பரிகாரங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த பாவ பரிகாரங்கள்லாம் நல்ல விளக்கமாக விவரிக்கப்பட்டிருக்கு இந்த பாவ பரிகாரங்கள் ஒருவர் தனது வாழ்விலே செய்யும்போது அந்த பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு அவர் இந்த மாதிரி துன்பகரமான சூழ்நிலைக்கு இருந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இதை பரிசித்த மகாராஜா கேட்குறாரு என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி பாவ பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இந்த பாவ பரிகாரங்கள் எப்படின்னா ஒருவர் ஒரு பாவத்தை பண்றார் அந்த பாவத்தை பண்ணிட்டு பிறகு அவர் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறார் அப்போ பரிகாரம் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட பாவச் செயல்களுக்கு உண்டான விளைவுகள் இல்லாம போயிடுது அது அந்த விளைவுகள் அழிஞ்சு போயிடுது அப்போ அந்த கஷ்டப்படாமல் அவர் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த மீண்டும் பாவச்செயல்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணம் அவருடைய இதயத்தில் இருக்கே அப்போ அவர் என்ன செய்வார் மீண்டும் அந்த பாவச்செயலை செய்வாரே அப்போ இதுக்கு என்ன செய்யறது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பாவ பரிகாரங்கள் எல்லாமே ஒரு யானை குளிக்கிறது போல ஆயிடுமே அப்படின்னு சொல்லி பரிச்சத்து மகாராஜா கேட்கலாரு யானை எப்படி நல்லா குளிக்குது நல்ல ரொம்ப நேரம் ஒரு குளத்திலேயோ ஆத்துலயோ குளிக்கலாம் அப்புறம் வெளியே கரைக்கு வந்த உடனே என்ன செய்யும் நல்லா நிறைய மண்ணை வாரி மேலே போட்டுக்கும் குளிச்சதோட பிரயோஜனமே இல்லாமல் போற மாதிரி அப்படியே மண்ணை வாரி நல்ல உடம்பு பூரா மேலே போட்டுக்கும் அப்போ பரிச்சித்து மகாராஜா இதே தான் சொல்றாரு ஒருவர் ஒரு பாவச்செயல்களை செய்தா பிறகு அந்த பாவச்செயல்கள் இருந்து விடுபடுறதுக்கு பரிகாரம் பண்ணலாம் அப்ப அந்த பாவச்செயலோட விளைவுகள் இல்லாமல் போகலாம் ஆனா மீண்டும் பாவ செயல் செய்கிறாரே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு குற்றவாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் தண்டிக்கப்படுறார் அரசாங்கத்தினால தண்டிக்கப்படுறார் சிறையிலே அடைக்கப்படுறார் சரி தண்டனை எல்லாம் முடிஞ்சு வர்றார் ஆனா வந்த பிறகு மறுபடியும் பாவத்தை பண்றாரே அப்போ என்ன காரணம் ஏன்னா அந்த பாவ செயல்கள் செய்யக்கூடிய அந்த எண்ணம் இதயத்திலே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பாவப்பரிகாரங்கள்னால என்ன பிரயோஜனம் அப்ப ஒவ்வொரு பாவம் பண்ணினா ஒவ்வொரு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்போ அவர் கேட்குறாரு உம் பரிச்சித்து மகாராஜா அதுக்கு சுகதேவ் கோஸ்வாமி சரி இது சரியான பதில் தான் அப்போ ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாவ விளைவுகளில் இருந்து நல்லா விடுபடணும் அப்படின்னா ஒருவர் நல்ல ஞானத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பதில சொல்றாரு அதுக்கு அடுத்த பதில முதல்ல என்ன சொல்றார் அதாவது பாவ பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுகதேவ் கோஸ்வாமி பரிச்சத்து மகாராஜாவுக்கு சொல்றார் அப்போ இந்த பாவ பரிகாரெல்லாம் யானை குளியல் போல அப்படின்னு சொல்லி பரிச்சத்து மகாராஜா சொன்ன உடனேயே சரிதான் அப்போ ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல ஞானத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஞானத்தை வளர்த்துக்கிறதுனா என்ன நான் இந்த ஆத்மா பிறகு இந்த ஆத்மாவுடைய கடமை என்ன இதெல்லாம் பத்தி பிறகு நிறைய ஆராய்ச்சி பண்ணி வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு உண்மையான ஞானத்தை வளர்க்கறதுடைய அந்த முயற்சியெல்லாம் ஈடுபட்டு நிறைய ஞானத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி பரிச்சித்து மகாராஜாவுக்கு சொல்றாரு அப்போ இதுக்கு சொல்லிட்டு சுகதேவ் கோஸ்வாமி பரிச்சித்து மகாராஜிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு மூங்கில் காடு இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க பெரிய நிறைய மூங்கில்களா வளர்ந்துருக்கு அப்போ அந்த மூங்கில் காட்டுக்கு மத்தியில கீழே நிறைய கொடிகள் கூட வளர்ந்துருக்கும் நிறைய செடிகள் கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும் அப்போ ஒருத்தர் என்ன செய்யலாம் அந்த கொடிகள் செடிகள் எல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அது எல்லாத்தையும் தீ வச்சிடலாம் தீ வச்ச உடனேயே எல்லாம் எரிந்து சாம்பலாகி போயிடும் அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் இந்த ஞானத்தை வளர்த்து கொள்ளும்போது எல்லா பாவ விளைவுகளும் சாம்பலாகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனா சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு தற்காலிகமான தீர்வு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் அப்படின்னா நம்ம அனுபவத்திலே உண்டு இப்போ ஒரு இடத்துல நிறைய கலைகள் செடிகள் எல்லாம் முறைச்சிருக்கு அப்ப நம்ம சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ எல்லாத்தையும் தீ வச்சிடலாம் தீ வச்சுட்டா அந்த காய்ந்த இலைச்சருகுகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போயிடும் ஆனால் இது நிரந்தரமாக அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது ஏன் கிடையாது ஏன் கிடையாதுன்னா அடுத்து ஒரு மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லா கலைகளும் மறுபடியும் வளர்ந்துடும் அப்ப இது நிரந்தரமான தீர்வு கிடையாது அதனால பரிச்சத்து மகாராஜா புத்திசாலியாக இருந்ததுனால இதையும் புரிஞ்சுக்கிறார் அதனால சுகதேவ் கோஸ்வாமியே சொல்றார் நீ நினைச்ச மாதிரி இது நிரந்தரமான தீர்வு கிடையாது வெறும் ஞானத்தை மட்டும் வளர்க்கறது நிரந்தரமான தீர்வு கிடையாது ஏன்னா அடுத்த மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாமே முளைச்சிடுற மாதிரி இந்த ஞானத்தை வளர்த்து கொள்வதால் மட்டுமே ஒருவர் தனது இதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காரணத்தையும் சொல்லி அந்த விஷயத்தையும் நிராகரிக்கிறார் சுகதேவோ சுவாமி பிறகு இறுதியில பரிச்சித்த மகாராஜாவுக்கு என்ன தீர்வு சொல்றார் அப்படின்னா கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயனா அகம் துன்மந்தி காசீன நீஹாரம் இவ பாஸ்கரா அப்படின்னு சொல்றார் அதாவது யார் ஒருவர் தூய பக்தி தொண்டிலே பகவானுடைய தூய பக்தி சேவையிலே யார் ஒருவர் ஈடுபடுகின்றாரோ அவர் தனது எல்லா பாவ விளைவுகளையும் நீக்கிவிடலாம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு சுகுதேவ் கோஸ்வாமி இப்போ பனிக்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையிலே நிறைய பணி இருக்கும் இப்போ இங்க இருக்கிறது போல நிறைய அதிகாலையில பணி இருக்கலாம் அப்ப யாருன்னே பார்க்க முடியாது அப்போ சூரியன் மெல்ல எழுந்து வருது அப்போ சூரியன் மெல்ல எழுந்து வர 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 உச்சி வானத்துக்கு போகும்போது அப்போ அந்த பனியெல்லாம் முற்றிலும் விலகி போயிடுது அது வரைக்கும் அந்த பனி இருக்கும் ஆனா சூரியன் நல்ல முழுமையாக வரும்போது அந்த பனியெல்லாம் போயிடும் அதுபோல ஒருவர் தனது இயற்கையான நிலையா பகவானுடைய பக்தி சேவையை நல்ல செஞ்சுட்டு வரும்போது தூய பக்தியை அடையும் போது நல்ல பக்தி சேவையில ஈடுபடும்போது அவருடைய பாவ விளைவுகள் எல்லாமே விலகிடும் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி மூன்றாவது இறுதி விஷயமாக சொல்றார் அதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றார் இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ராரப்தலம் பாபம் கூட்டம் பீஜம் பலோனுக்கம் கிருமேணைவு பிளேஏத்த விஷ்ணு பக்தர் ரதாத்மனா அதாவது இந்த பாவ செயல்களுடைய விளைவுகள் எந்த மாதிரி நம்ம இதயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விதை வடிவில் இருக்கு முளைக்கும் தருவாயில் இருக்கு முளைத்து மரம் முளைத்து பழம் தருகின்ற தருவாயில்ல இருக்கு இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு பாவம் செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இப்போ அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இந்த கஷ்டம் எப்படி அனுபவிக்கிற நிலை எதோடு ஒப்பிடப்படுது அப்படின்னா நல்ல மரம் வளர்ந்து நல்ல பழம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நல்ல பலோன்முக்கம் அதாவது அது ஒரு நிலை ரெண்டாவது அதாவது வளரக்கூடிய நிலையில கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு அது வளர்ந்துட்டுருக்கு பின்னாடி பழம் கொடுக்கும் அதாவது பின்னாடி கஷ்டத்தை கொடுக்கும் மூணாவது விதை வடிவில் இருக்கும் விதை வடிவில் இருக்கும் இந்த மூன்று நிலையில பாவச் செயல்களுடைய விளைவுகள் நம்மளை தொடர்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அதான் இன்னொரு தடவை திருப்பி சொல்றேன் அதாவது ஒரு பாவ செயல்கள் முன்னாடி நம்ம செஞ்சிருக்கலாம் இந்த பிறவிலேயோ அல்லது முந்தைய பிறவிகளையோ நம்ம பாவ ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கலாம் அப்போ அந்த விளைவுகள் நம்மளை பின்தொடர்ந்து வரும் எப்படி பின்தொடர்ந்து வரும் அப்படின்னா ஒன்றும் விதை வடிவில் இருக்கும் விதை வடிவில் நம்ம இதயத்துல இருக்கோம் அப்படின்னா இன்னும் அதான் அந்த பாவம் விதை வடிவில் இருக்குது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் அந்த கஷ்டம் இன்னும் நம்ம அனுபவிச்சிருக்க மாட்டோம் பின்னாடி அனுபவிக்க வேண்டி இருக்கும் அந்த விதை நல்லா வளர்ந்து மரமாகி பழமாகி வரும்போது நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம் இது ஒண்ணு ரெண்டாவது இப்ப வளர்ந்துட்டு வருது கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது இந்த கஷ்டம் கொஞ்சமா வரும் பின்னாடி கஷ்டப்பட போறோம் மூணாவது இப்ப படுகின்ற கஷ்டம் அந்த விளைவுகள் நல்ல மரமா வளர்ந்துருச்சு பழம் கொடுக்குறது இப்ப கஷ்டப்படும் அப்ப மூணு நிலையில இருக்கு இல்லையா இந்த மூன்றுமே ஒருவர் பக்தி சேவையிலே ஈடுபடும் போது பகவானுடைய பக்தியிலே ஈடுபடும் போது படிப்படியாக அழிந்துவிடும் கிரமேணைவு பிரலீயேத விஷ்ணு பக்தர் ரதாத்மனாம் பகவானுடைய பக்தி சேவையிலே ஒருத்தர் ஈடுபடும் போது படிப்படியாக எல்லா பாவ விளைவுகளும் போயிரும் பலம் பாபம் கூட்டம் பீஜம் பலோன்முகம் விதையாக இருக்கிறது முளைக்கும் தருவாயில இருக்கிறது பிறகு முளைத்து பலமாக இருக்கின்றது இந்த மூன்று நிலையில இருக்கக்கூடிய பாவ விளைவுகள் எல்லாமே இந்த தூய பக்தி தொண்டினாலே விலகிவிடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுவது அதனால சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜாவுக்கு தெளிவுபடுத்துறார் அதாவது அவர் கேட்டார் என்ன முதல் என்ன கேட்ட கேள்வி என்ன நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களே அந்த கஷ்டப்படுறதுல இருந்து விடுதலை அடைகிறதுக்கு என்ன அப்போ முதல்ல சுகதேவ சுவாமி சொன்னது பாவ பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா வெறும் பாவ பரிகாரங்கள் நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் வெறும் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் என்னன்னா அந்தந்த பாவ செயல்களுக்கு உண்டான விளைவுகளை போக்கலாம் பிறகு மடியும் பாவம் செய்யக்கூடிய அந்த தன்மையை போக்காதே அப்போ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போது ஒருவர் மறுபடியும் மறுபடியும் பாவ விளைவுகள் வரும் அப்போ அந்த கஷ்டத்தை மறுபடியும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் இது யானை குளியலை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றார் ரெண்டாவது ஞானத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆனா அதுவும் ஒருத்தருடைய இதயத்தை தூய்மைப்படுத்தாது தற்காலிகமாக பலன் கொடுக்குமே தற்காலிகமாக அந்த பாவ விளைவுகள் இருந்து விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றார் பிறகு மூன்றாவதாக இறுதியாக தூய பக்தி தொண்டு மட்டுமே பகவானுடைய தூய பக்தி சேவையில ஈடுபடுகின்ற அந்த தூய பக்தி தொண்டு மட்டுமே ஒருவருடைய எல்லா விதமான பாவ விளைவுகளை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த தூய பக்தி தொண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது அதைத்தான் பாகவதத்துல பிரலாதர் விரிக்கிறார் தூய பக்தி சேவை என்ன அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியமாத்மா நிவேதனம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் முக்கியமாக இந்த தூய பக்தி தொண்டிலே முதலாவதாக வர்றது என்னென்னா ஸ்ரவணம் சிரவணம்னா என்னன்னா பகவான் நாமத்தை கேட்கறது இப்போ நம்ம நிறைய பேர் பகவான் நாமத்தை சொல்றீங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி பகவான் நாமத்தை கேட்குறீங்க இது ஸ்ரவணம் ரெண்டாவது கீர்த்தனம் கீர்த்தனம்னா என்ன பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது இப்ப இந்த நாமத்தை நம்ம சொல்றோம்னாலே நாமத்தை உச்சரிக்கிறோம் நாமத்தை கேட்குறோம் அதனால ஸ்ரவணம் கீர்த்தனம் இரண்டுமே சேர்ந்து நடைபெறுது அப்போ பக்தி சேவை இந்த ஒன்பது பக்தி சேவைகளில் முதலாவதாக வரக்கூடியது இந்த ரெண்டு சவணம் கீர்த்தனம் இந்த இரண்டு செய்தா தான் ஒருவரால பகவானை நினைக்க முடியும் விஷ்ணு ஸ்மரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு விஷ்ணுஸ்மரம் பகவானை நினைக்க முடியும் நம்ம அமைதியாக ஒரு இடத்துல தியானத்தில் உட்கார்ந்து நான் பகவானை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தோம்னா பகவானை நினைக்கிறது கஷ்டம் ஆனால் ஒருவர் பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணி பகவான் நாமத்தை கேட்டு முக்கியமாக இந்த கலியுகத்தில் இந்த ஹரே கிருஷ்ண மகா நம்ம சொல்கிறோம் இப்போ நிறைய பேர் நாலு சுற்று ஜபம் சொல்கிறீங்க எட்டு சுற்று ஜபம் சொல்கிறீங்க தினமும் காலையில் ஆறு டு ஆறு கூட நிறைய பேர் வர்றீங்க பகவான் நாம ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரும்போது அப்படி பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது நாமத்தை கேட்கும்போதும் நமது தூய பக்தி தொண்டு ஆரம்பிக்குது தூய பக்தி தொண்டு ஆரம்பிக்குது இப்படி தூய பக்தி தொண்டுல பக்தி சேவையிலே படிப்படியாக தொடர்ந்து ஈடுபடுவதன் மூலமாக இங்க சுகதேவ் கோஸ்வாமி சொல்லியிருக்கிறது போல ஒருவருடைய பாவ விளைவுகள் எல்லாமே விலகிடும் இப்ப மூடுபணி போல இருக்கு ஆனா சூரியன் எலும்பு எலும்பு கிருஷ்ண சூரிய சும மாயஹ அந்தகார அப்படின்னு சொல்லப்பட்டு கிருஷ்ணர் சூரியனுக்கு சமானம் மாயை இருளுக்கு ஒப்பானது அப்போ இந்த பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்யரச விக்கிரக பூர்ணி சுத்தோ நித்ய முக்தோ அபிந் நாம நாமினோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல அதாவது பகவானுடைய நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது அதனால் ஒருவர் பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது நாமத்தை உச்சரித்து பகவானுடைய நாமத்தை கேட்கும்போது போது படிப்படியாக எல்லா பாவ விளைவுகளும் அது விதையாக இருந்தாலும் சரி முளைக்கும் தருவாயில் இருந்தாலும் சரி அல்லது இப்போது பட்டு கொண்டிருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் சரி அதாவது இப்ப படுற கஷ்டமாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் பட வேண்டிய கஷ்டமா இருந்தாலும் சரி எல்லாமே போயிடும் எல்லாமே அழிஞ்சிரும் அதனால சுகதேவ் கோஸ்வாமி பரித்து பரிச்சித்து மகாராஜாவுக்கு ரொம்ப தெளிவா விவரிக்கிறார் இந்த முறை இந்த பக்தி தொண்டுதான் ஒருவரை எல்லா விதமான பாவ விளைவுகளிலிருந்து விலக்கும் விளக்கும் அதனால இந்த பரிகாரம் ஒருத்தர் செய்ய ஆரம்பிக்கணும் இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அஜாமிலனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு சொல்றாரு அஜாமிலன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முந்தைய காலங்களில் வாழ்ந்த ஒரு நபர் அவர் இளமை காலத்தில் நல்ல பக்தராக இருந்தார் அதாவது நல்ல சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு தனது கடமைகளை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அஜாமிலன் அப்போ அந்த அஜாமிலன் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கார் தன்னுடைய பெற்றோட வாழ்ந்துட்டு இருக்கார் குடும்பம் உண்டு மனைவி மக்கள்லாம் உண்டு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை அப்படியே போகுது பிறகு என்ன நடக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் நடைபெறுது அவர் என்ன செய்யறாரு ஒரு தடவை காட்டுக்கு போறார் காட்டுக்கு போறபோது விறகு எல்லாம் எடுக்க போறார் பொதுவா காட்டுக்கு போய் அடிக்கடி இந்த விறகு எல்லாம் எடுக்கிறதுக்கு போவார் ஒரு நாளைக்கு இப்படி போகும்போது அவர் ஒரு தகாத விஷயத்தை பாத்துறார் அப்போ அந்த விஷயத்தை பார்த்ததுல இருந்து அவருடைய இதயம் எல்லாம் களங்கம் போகின்றது இதயம் களங்கம் அடைந்த ஒரு ஒழுக்கம் தவறிய பெண்ணை பார்த்துர்றார் அப்ப பார்த்ததுல இருந்து அவருடைய இதயமெல்லாம் சஞ்சலப்பட்டு பிறகு அந்த நினைவிலேயே இருக்கார் இந்த அஜாமலர் பிறகு என்ன செய்யறார் அப்படின்னா வீட்டுக்கு வந்த பிறகும் அந்த நினைவிலேயே இருக்கும்போது அவரால் அதை மறக்க முடியல பிறகு என்ன செய்யறார் அந்த ஒழுக்கம் தவறிய பெண்ணோடையே வாழ ஆரம்பிச்சிடறார் தனது குடும்பத்தை விட்டுறார் தனது குடும்பத்தை விட்டு அந்த பெண்ணோட வாழ ஆரம்பிச்ச பிறகு பிறகு அப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்ன தேவைப்படும் நிறைய செல்வம் தேவைப்படும் அப்போ நேர்மையான வழியில அவரால் சம்பாதிக்க முடியல அப்ப என்ன செய்கிறார் எல்லா நேர்மையற்ற வழிகள்லையும் அவர் போறார் இந்த அஜாமலன் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த நிகழ்வு சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்றார் ஏன் சொல்றார் அப்படின்னா உண்மையான பரிகாரம் எது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்காக சொல்றார் ஏன்னா இப்போ அஹ் சுகதேவ் என்ன சொல்லியிருக்கார் உண்மையான பாவ பரிகாரம் என்னவா இருக்கும் என்ன அப்படின்னா பகவானுடைய தூய பக்தி தொண்டை ஒருவர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இல்லையா அப்போ அத ஒரு நிகழ்வோட ஒரு உதாரணத்தோட சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார் இப்ப பகவத்கீதையிலே நம்ம பாத்திருக்கோம் என்ன பாத்திருக்கோம் பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் முதல்ல என்ன சொல்றார் அர்ஜுனனுக்கு நேரடியாக பக்தி தொண்ட சொல்லலை முதல்ல என்ன சொல்றார் கர்ம யோகத்தை சொல்றார் பிறகு ஞான யோகத்தை சொல்றார் இப்ப அதே மாதிரி இது வந்து கர்மயோகம் அதாவது கர்மகாண்ட பகுதிகளில் வரக்கூடிய செயல்கள் பிறகு இரண்டாவது ஞான யோகத்தை சொல்றாரு ஞானத்தை வளர்த்துக்கிறத பத்தி சொல்றார் பிறகு இறுதியில பக்தி தொண்டை பத்தி சொல்றாரு அதனால பகவத்கீதை அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி முதல்ல கர்ம யோகத்தை சொல்றார் இரண்டாவது ஞான யோகத்தை சொல்றார் பிறகு பக்தி யோகத்தை சொல்றாரு அதே போல சுகதேவ் கோஸ்வாமி இப்ப நம்ம பாகவதம் படிக்கிறோம் இல்லையா பாகவதம் எப்படின்னா அந்த பகவத்கீதையினுடைய விஷயங்கள் எல்லாமே உதா உதாரணங்களோட உதாரண புருஷருடைய வாழ்க்கைகளோட பக்தர்களுடைய வாழ்க்கையோட விளக்கம் கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அதனால இங்க சுகதேவ் குருஸ்வாமி இந்த அஜாமனுடைய நிகழ்வு எதுக்காக சொல்றாரு அப்படின்னா இன்னும் பரீட்சித்து மகாராஜாவுக்கு நல்ல புரியும்படி பரிச்சித்து மகாராஜாவுக்கு கிடையாது நமக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றதுக்காக இந்த பாகவதத்தில் இந்த நிகழ்வு சொல்றாரு அப்போ இந்த அஜாமலன் என்ன செய்யறார் தவறான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுறார் எல்லா விதமான இது ஆறாவது காண்டத்துல ஸ்ரீமத் பாகவதத்தில் நல்ல விவரமா விளக்கப்பட்டிருக்கு அதுக்கு சில ப்ரோப்பாக நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காரு ரொம்ப அருமையாக இருக்கும் பக்தர்கள் அதெல்லாம் எடுத்து நல்லா படிக்கலாம் நல்ல புரிந்துணர்வு கிடைக்கும் அப்போ அந்த அஜாமிலன் தகாத வாழ்க்கை வாழும் போது ஏகப்பட்ட செல்வம் தேவைப்படுறதுனால நிறைய ஒழுக்கம் தவறிய காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நிறைய பாவகாரியங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு நிறைய பேருடைய செல்வத்தை பறிக்கிறாரு நிறைய அவருடைய வாழ்க்கையே பாவகரம் ஆயிருது அப்படி குடும்பம் நடத்துறாரு பிறகு இப்படியே வாழ்ந்து 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 இறுதியாக அவர் எண்பது வயதுக்கு மேல ஆயிடுது அவருக்கு அப்ப அப்பவும் அவருக்கு ஒரு சின்ன பையன் குழந்தை இருக்கு சின்ன பையன் அந்த அஜாமிலனுக்கு அப்போ எப்படியோ ஆரம்பத்துல பக்தியில இருந்த அந்த அஜாமலன் எரு இடையிலே இந்த பக்தியை மறந்து இப்படியே எண்பது வயது வரைக்கும் பாவகாரியங்களா செய்து பாவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார் பிறகு எண்பதாவது வயதுல எண்பது எண்பத்தெட்டு வயது ஆயிடுது அப்போ தன்னுடைய சின்ன பையனான சின்ன குழந்தையான அந்த குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடுறாரு இது ஒரு பாக்கியம் நாராயணா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடறாரு அப்போ அதுல இருந்து என்ன பண்றார் அந்த குழந்தை வளருது எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவர் சாப்பிடும்போது நாராயண சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்பார் அவர் தண்ணி குடிக்கும்போது நாராயண தண்ணி குடிச்சானா அப்படின்னு சொல்லி கேட்பார் திருப்பி எங்கே நாராயண கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்பார் இப்படியே அந்த குழந்தைய பேர் நாராயணா நாராயணான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பார் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்போ இப்படியே அந்த நாராயணா அப்படிங்கிற அந்த பகவான் நாமத்தை அவர் குழந்தைய நினச்சி சொல்லிகிட்ருக்கார் யார் இந்த அஜாமிலன் அப்போ இப்படியே காலம் போகுது அப்போ காலம் இப்படியே போகுமா கிடையாது என்ன நடக்குது அப்போது காலம் இப்படியே போகலை இறக்கும் தருவாயில் வருது அப்போ இறக்கும் தருவாயில் வர்றபோது என்ன நடக்குது யமதூதர்கள் வந்துடுறாங்க யமதூதர்கள் மூன்று பேர் கோரமான ரூபத்துல அந்த அஜாமிலனை இழுத்துட்டு போறதுக்காக வர்றாங்க பாச கயிறு போட்டு மேல போட்டு அவர் படுத்து படுக்கையில இருக்கார். அஜாமிலன் அதனால அந்த அஜாமலனை இழுத்துட்டு போறதுக்காக ரொம்ப கொடூரமான ரூபத்தோட மூன்று எமதூதர்கள் அந்த அஜாமிலனை இழுத்துட்டு போறதுக்காக வரும்போது அந்த மூன்று ரூபத்தை பாக்குறார் பார்த்த உடனே அஜாமிலனுக்கு அப்படியே பயந்து போயிடாரு அஜாமிலன் பயந்து போய் ஆஹா என்ன இந்த மூன்று ரூபம் யார் இவங்க அப்படின்னு சொல்லி பயத்துல என்ன பண்றாரு அப்படின்னா இவர் படுத்த படுக்கையில இருக்கார் பக்கத்துல அந்த தூரத்துல அவனுடைய குழந்தை நாராயணா விளாண்டுட்டு இருக்கு அப்போ இவர் பயத்தில் என்ன பண்றார் நாராயணா அப்படின்னு சொல்லி கத்திராரு நாராயணா அப்படின்னு சொல்லி கத்தின உடனேயே அவர் யாரை நினைச்சு கத்தினார் பகவான் நினைச்சு கத்தலை குழந்தைய கூப்பிட்டுறார் நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனேயே அப்போ என்ன நடக்குது உடனே பகவான் விஷ்ணு கிட்ட இருந்து நான்கு விஷ்ணு தூதர்கள் வந்துடுறாங்க உடனே நான்கு விஷ்ணு தூதர்கள் வந்துடுறாங்க இங்கே இந்த யம தூதர்கள் எல்லோரும் அஜாமோட உயிரை பறிச்சுட்டு போகிறதுக்காக அப்படியே இருக்காங்க சரியாக இழுக்கக்கூடிய நேரத்தில் நாராயணா அப்படின்னு சொன்னதுனாலே நான்கு விஷ்ணு தூதர்கள் வந்து அப்படியே நிப்பாட்டிடுறாங்க நில்லுங்க 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 என்ன செய்கிறீங்க முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இவங்களுடைய தேஜஸை பார்த்து இந்த விஷ்ணு தூதர்களுடைய தேஜஸ பார்த்த உடனேயே இந்த யமதூதர்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்க நீங்க யார் ஏன் எதுக்காக எதுக்காக எங்களை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த யமதூதர்கள் கேட்குறாங்க ஏன் நீங்க தடுக்கணும் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்கிறோம் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க இருங்க முதல்ல தர்மம் எது அதர்மம் எது அப்படிங்கிறத முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு சொல்லி தெரியலையே அதனால தான் நீங்க இப்படி நடந்து கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் சொன்ன இவங்க ஆச்சரியப்பட்டு போறாங்க ஆஹா இவன் ஒரு பாவி இந்த அஜாமிலன் ஒரு பெரும் பாவி இவன் ஏகப்பட்ட பாவகாரியங்கள் பண்ணியிருக்கான் இவன் பண்ணின பாவகாரியங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் நரகலோகங்களுக்கு கொண்டு போய் அவனுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுக்க வேண்டியிருக்கு அந்த கஷ்டத்தினால அவன் திருந்துவான் அதனால தான் அவனை நான் கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல உங்களுக்கு தர்மம் என்ன அதர்மம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை தர்மத்தை காக்க வேண்டியவர்களே நீங்க இப்படி நடந்துக்கும் போது சாதாரண உயிர்வாளிகள்லாம் எப்படி இருக்க முடியும் ஒரு நாட்டுடைய தலைவர் இருக்கார் அந்த தலைவனே அந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கும்போது அந்த நாட்டு மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அதே மாதிரி நீங்க யம தர்மராஜாவுக்கு கீழே இருக்கீங்க நீங்க தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியவங்க ஆனா நீங்களே இப்படி நடக்கும்போது எப்படி எல்லாம் நிம்மதியா வாழ முடியும் இது எங்களால தங்கிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த விஷ்ணு விஷ்ணுதூதர்கள் சொல்லி நீங்க இவரை பாவின்னு சொல்லலாம் ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா அயம் நிர்வேஷ ஜென்ம கோட்டி அம்ஹசாமபி யத் வியாஜஹார அம்ஹசாமப்பி அயனம் ஹரே இவர் நிறைய பாவகாரியங்கள் சொல்லியிருக்கலாம் ஜென்ம கோட்டி அம்ஹசாமபி அயம் நிர்வேஷோ இவர் எவ்வளோ பாவகாரியங்கள் பண்ணியிருந்தாலும் என்ன நடந்திருக்கு இப்போ தர்மம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கங்க ஏத்தனை கிறம்சாதக நிஷ்கிருத்தம் யதா நாராயணாயேதி ஜகாத சத்துரக்ஷரம் நான்கு அக்ஷரங்கள் கொண்டு இந்த பகவானுடைய நாமத்தை நான் நாராயணா அப்படின்னு சொன்னதை இறக்கும் பகவான் நாராயணான்னு சொல்லி நீங்க கூப்பிட்டதை கேட்கலையா இப்படி சொன்னதினாலே அவனுடைய பாவ விளைகள் எல்லாம் போயிருச்சே இது உங்களுக்கு தெரியாதா இந்த தர்மம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அப்படியே எமதூதர்களுக்கு ஆடி போயிடுது ஆஹா என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தினால அவங்க ஒன்றும் செய்யலை அப்படியே நிற்கிறாங்க அப்போ விஷ்ணு தூதர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும் இந்த அஜாமலன் தனது வாழ்க்கையில இப்ப மட்டும் கிடையாது இதற்கு முன்பே நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லி தன்னுடைய பையன் யதா நாராயணாயே தி ஜகாத சதுரக்ஷரம் நாராயணான்னு சொல்லி பல தடவை கூப்பிட்டு 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 அந்த நாமத்தை சொல்லி தூய்மை அடைஞ்சிட்டான் தூய்மை அடைஞ்சதுனால இன்றைக்கு இவன் எமலோகத்துக்கு போக வேண்டியவன் கிடையாது கஷ்டப்பட வேண்டியவன் கிடையாது அதனால முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே யமதூதர்களுக்கு கேட்க ஆச்சரியமா இருக்கு இப்ப இதேதான் பெரியாழ்வார் ஒரு இடத்துல பாட்டும் பாடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா பிறந்து மண்ணாகும் மானிட பெயரிட்டு அங்கு என்ன ஒன்று இன்று இருக்கும் ஏழை மனிஷர்கள் கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமின் நாரணன் தம்மண்ணை நரகம்புகாள் அப்படின்னு அவர் சொல்றார் என்ன அப்படின்னா இன்னைக்கு யார் யார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதேதோ பேர் வைக்கிறாங்க மண்ணாகும் மானிட பெயரிட்டு அங்கு எண்ணம் ஒன்று இன்றி இருக்கும் அங்கே ஒரு எண்ணுமே இல்லையே அந்த பேர்ல எந்த அர்த்தமுமே இல்லையே வெறும் பேர் பார்த்தா ஏதேதோ பேர் இருக்கே ஆனா கண்ணுக்கு இனிய கருமுகில் வண்ணன் நாமமே நன்னுமின் பகவானுடைய நாமத்தை வைக்கிறதே நல்லது அப்படி வைத்த பெற்றோர்கள் நாரணன் தம்மண்ணை நரகம் புகாள் அப்படி பகவானுடைய நாமத்தை வச்சவங்களுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர் தாய் நரகத்துக்கே போமாட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் பாடுறார் அவருடைய பாசனத்துல அதே போல இங்க விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு இவர் நாராயணா அப்படின்னு சொன்னது நீங்க கேட்கலையா இவன் எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டானே இந்த பகவான் நாமத்தை சொல்லியே பரிகாரம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே எமதூதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிய வருது அப்போ தொடர்ந்து விஷ்ணு தூதர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்க இந்த பகவான் நாமத்த மகிமைகள் உங்களுக்கு தெரியல இந்த பகவானுடைய நாமம் எப்படி சொன்னாலும் பலனுண்டு சாங்கேத்தியம் பாரிஹாசியம்மா ஸ்தோபம் ஹேலனம் ஏவவா அதாவது இந்த பகவான் நாமத்தை சொல்லும் போது ஒருவர் வேறு எதையும் குறிக்கும் விதமாக இங்கே நாராயணான்னு சொல்லி யார சொன்னார் அஜாமலன் அஜாமணன் யார சொன்னார் தன்னுடைய பையனை நினச்சி நாராயணான்னு சொன்னார் அவர் பகவானை நினச்சி சொல்லலை பையனை நினைச்சு நாராயணா அப்படின்னு சொன்னா ஆனா அதுக்கும் பலன் உண்டு அதுக்கே பகவான் என்ன பண்ணார் தன்னுடைய தூதர்களை அனுப்பிட்டார் அதனால சாங்கேத்தியம் ஏறு எதையும் குறிக்கும் விதமாக ஒருவர் பகவான் நாமத்தை சொன்னாலோ பாரிஹாசியம் அல்லது விளையாட்டுத்தனமாக ஒருவர் பகவான் நாமத்தை சொன்னாலோ அல்லது ஏதும் இசைக்காக நல்ல இசையை அனுபவிக்கணும் அப்படிங்கிற விதத்துல ஒருவர் பகவான் நாமத்தை சொன்னாலோ அல்லது புறக்கணிக்கும் விதமாக இந்த நாமம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாலும் அதுக்கும் பலன் உண்டு அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் சொல்றான் எல்லா விதத்திலையும் பகவான் நாமத்தை சொல்லும்போது அதுக்கு பலன் உண்டு இந்த பகவான் நாம எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்யானாத் அத்தவா கியானாத் உத்தம ஸ்லோக நாம எத் சங்கீர்த்திதம் அகம் பும்சோ தஹெத் ஏதோ யதா நலஹ அப்படின்னு சொல்றாரு தஹெத் ஏதோ ஏதோனா புல்லு ஒரு காய்ந்த புல்லு வச்சுக்கோங்க தயத் நான் நெருப்பு இந்த நெருப்பு ஒரு காய்ந்த புல்லை எப்படி எரித்து சாம்பலாக்குகிறதோ அதுபோல ஒருவர் அறிந்தோ அறியாமலோ பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது அவருடைய பாவ விளைவுகள் எல்லாவற்றையும் சாம்பலாக்கிவிடும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க அதே போல இன்னொரு உதாரணம் சொல்றாங்க எப்படி மருந்து வேலை பார்க்குது இப்போ உடலுக்கு ஒரு நோய் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மருந்து சாப்பிடும் அப்போ மருந்து போய் அந்த உடலுக்குள்ளே எங்கெங்கே போய் எப்படி எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது நமக்கு தெரியலே அப்படின்னாலும் அந்த மருந்து வேலை பார்க்கும் யதம் வீரியதமம் உபயுக் யத अजानतो अपि ஆத்மணம் कुर्यान् मन्त्रो अपि உதாஹ் யாகம் வீரியத்தம் அகதம் வீரியத்தமம் அந்த வீரியம் பத்தி அந்த மருந்துனுடைய வீரியம் நமக்கு புரியுதோ புரியலையோ அது வேலை பார்க்கும் அதே போல இந்த பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பகவானுடைய நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த பகவானுடைய சக்தி நாமத்தினுடைய சக்தி நமக்கு தெரியணும் தெரியாது பரவாயில்ல தெரியணும்னு அவசியம் இல்லை தெரியலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் அது வேலை பார்க்கும் எப்படி வேலை பார்க்கும் நம்ம உச்சாடனம் பண்ணினா வேலை நம்ம அதை சொன்னோம்னா வேலை எந்த நேரத்தில் நானும் சொல்லலாம் மருந்து போல் வேலை பார்க்கும் அதனால தான் இந்த பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அதனால ஒவ்வொருத்தரும் இந்த கலியுகத்துல எப்படியாவது இந்த பகவான் நாமத்தை உச்சரிப்பதை மிக முக்கியமான கடமையாக எடுத்துக்கொள்ளணும் அதனால தான் நம்ம ஆச்சாரியார் நம்ம ஸ்தாபக ஆச்சாரியர் சில பிரபுபாத என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொருவரும் இந்த பகவான் நாமம் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரி ராம ராம ஹரே ஹரே இந்த நாமத்தை எப்படியாவது ஒரு பதினாறு சுற்றுக்களுக்காவது வாங்க பதினாறு சுற்றுக்கள் எப்படியாவது சொல்ல முயற்சி பண்ணுங்க இது ஒரு கேடயம் போல பாதுகாக்கும் நம்மள இந்த கலியுக குறைபாடுகள் எல்லாத்தையும் கேடயம் போல இருந்து தா சக்தி எல்லாத்தையும் தகத்து எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால எல்லாரும் இந்த பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரும் அப்போ விஷ்ணு தூதர்கள் கடைசி என்ன சொல்றாங்க அப்ப சில பேர் சந்தேகம் வரலாம் சில பேருக்கு சந்தேகம் வரலாம் அப்ப மற்ற முறைகள்லாம் எப்படி மற்ற முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கே அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவருக்கு சந்தேகம் வரலாம் அதனால தான் விஷ்ணு தூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தைஸ்தானி அகானி பூயந்தே தப்போதான பத்தாதிபி நா தர்மஜம் தத் ஹிருதயம் தத் அபி சாங்கரி சேவையா அதாவது ஒரு ஒரு மற்ற முறைகள்லாம் பண்ணலாம் யோக முறைகள் தியான முறைகள் எல்லா முறைகளும் பண்ணலாம் நிறைய பாவ பரிகார சடங்குகள் பண்ணலாம் ஞானத்தை வளர்த்து கொள்ளலாம் ஆனா அது எல்லாம் பண்ணினாலும் ஒருத்தருடைய நா தர்மஜம் தத் ஹிருதயம் ஒருடைய இதயம் அதனால தூய்மை அடையாது இதயம் தூய்மையாது அந்தந்த பாவ விளைவுகளைனா போக்கும் இப்போ ஒரு பாவ செயல்கள் இருக்குது கஷ்டப்படுறோம் அந்த பாவ விளைவுகளைனா போக்கும் ஆனால் இதயம் தூய்மை ஆகாதே விஷ்ணுதூதர்கள் சொல்கிறாங்க அதனால் அந்த இதயம் தூய்மை ந தர்மஜம் தத் ஹிருதயம் தத் அபி ஈஷ அங்கிரி சேவையா பகவானுடைய சேவையான இந்த பகவான் நாமத்தை உச்சரிப்பது பகவானுடைய சேவையில ஈடுபடுவது பகவானை தரிசிப்பது ஏதாவது ஒரு எளிமையான சேவையில் பகவானுக்கு சேவை செய்கிறது இந்த வகையான சேவைகள் எல்லாமே எல்லா பாவ விளைவுகளையும் பாவம் செய்யக்கூடிய தன்மையையும் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய பாவ விதைவுகளையும் சேர்த்து நீக்கிறோம் இதுதான் உண்மையான பரிகாரம் இதுதான் உண்மையான பாவ பரிகாரம் அதனால ஒருத்தர் முக முக்கியமாக தெரிந்து கொள்ளணும் இப்படி விஷ்ணு தூதர்கள் எல்லாம் யமதூதர்களுக்கு சொன்னோன்னே யமதூதர்களுக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு நில்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ யமதூதர்கள் அவங்கள ஒண்ணுமே சொல்லலை அவங்க சொல்றத ஆச்சரியத்தோடு கேட்டுக்கிட்டே இருக்காங்க கடைசி என்ன செய்யறாங்க அப்படின்னா எமதூதர்களை சரி நீங்க போயிட்டு வாங்க இவரை நீங்க ஒன்னும் செய்ய கூடாது இவரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ யமதூதர்கள் தோல்வி அடைந்த முகத்தோட ஆனா இருந்தாலும் தோல்வி அடைஞ்சாலும் அவங்க ரொம்ப வருத்தப்படலை ஏன்னா விஷ்ணு தூதர்கள்ட்ட தானே தோல்வி அடைஞ்சாங்க அதனால அவங்க ஒன்றும் சரி இது சரியான நபர்கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது நமது தலைவரான யம தர்ம கிட்ட இருந்து தான் தேர்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்க நேர யம தர்ம ராஜாவை பார்க்க போயிடுறாங்க அப்போ இங்கே என்ன நடக்குது இங்கே அஜாமிலன் படுத்து படுக்கையில இருக்கார் படுத்த படுக்கையில் இருக்கார் நான்கு விஷ்ணு தூதர்கள் நிக்கிறாங்க அப்போ இந்த அஜாமிலன் இந்த விஷ்ணு தூதர்கிட்ட என்னமோ சொல்ல வர்றார் பேச வர்றார் பேச வரும்போது என்ன செய்யறாங்க இந்த விஷ்ணு தூதர் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க எல்லாரும் போயிடுறாங்க எல்லாரும் போன பிறகு அஜாமிலன் தனியா இருக்கார் ஆஹா என்ன நடந்தது நான் பார்த்தது உண்மையிலே கனவா நனவா எனக்கு உண்மையிலே உண்மையே புரியல உண்மையிலே நடந்ததெல்லாம் நிஜம் ஆனா இந்த அஜாமிலனுக்கு புரியல இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய முந்தைய செயல்கள்லாம் நினச்சி பார்க்குறார் ஆஹா நான் முன்னாடி சிறு வயதில் நல்ல பக்தியில் இருந்தேனே ஆனால் பிறகு தவறான வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த பக்தியெல்லாம் கைவிட்டு ஏகப்பட்ட பாவகாரியங்கள் பண்ணிட்டேனே என்னுடைய உண்மையான குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு நான் ஏகப்பட்ட பாவங்களை செஞ்சுட்டேனே நான் ஒரு எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு சொல்லி தன்னை அப்படியே நொந்து கொள்கிறான் இன்றைக்கு ஏதோ ஒரு பாக்கியத்தினால எனக்கு இந்த உண்மை தெரிய வந்திருக்கு அதனால நான் உடனே விழித்தெழணும் நான் உடனே பகவானுடைய பக்தி சேவையில ஈடுபடணும் உடனே பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு என்னுடைய வாழ்க்கை உண்மையான பக்தி வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கணுமே சிறு வயதுல சேர்ந்த பக்தி சேவையை நான் விட்டுட்டேனே பக்தி வாழ்க்கையை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த அஜாமிலன் புலம்பி உடனே தனது வாழ்க்கை இந்த பௌதிகமான இந்த பாவகரமான வாழ்க்கையை துறந்து உடனே பகவான்கிட்ட சன்னடையிறதுக்காக நேர கிளம்பிட்டார் நேர கிளம்பி 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 நல்ல ஒரு பகவானுடைய ஆலயத்துக்கு போய் எங்க ஹரித்வாரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே முழுமையா தன்னை பக்தி சேவையில ஈடுபடுத்திக்கிறார் எங்கள் கரையில நல்ல முழுமையா அங்க பக்தி சேவையிலே ஈடுபடுத்திக்கிறார் நல்ல பக்தி சேவை பண்றார் பக்தி சேவை பண்ணுறாருன்னா என்ன முக்கியமாக பகவான் நாமத்தை சொல்றார் பிறகு தனது வயதிலே எந்த அளவுக்கு பக்தி சேவையில் ஈடுபட முடியுமோ அந்த பக்தி சேவையிலே நல்லா ஈடுபடுறார் இப்படியே ஈடுபட்டு 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 அவருடைய நினைவில் முற்றிலும் பகவானுடைய சிந்தனை வந்துருச்சு எப்படி சிறு வயதுல நல்ல பக்தியில ஈடுபட்டாரோ அதே மாதிரி பக்தி சேவை இப்ப நல்லா ஈடுபட்டு 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 கடைசி அவருடைய இறுதி காலம் வருது அஜாமனுடைய இறுதி காலம் வந்தாச்சு இப்ப இறுதி காலம் உடனேயே என்ன நடக்குது அப்படின்னா அதே விஷ்ணு தூதர்கள் வந்தாங்க இல்லையா முன்னாடி அந்த வந்த நான்கு விஷ்ணு தூதர்கள் அப்படியே இப்போ வந்துடுறாங்க நேரடியா வந்துடுறாங்க எல்லா விஷயம் அந்த நாலு தூதர்கள் வந்து இப்ப நாங்க ஒண்ணு அழைச்சிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆன்மீக அவர் அப்படியே தன்னோட பௌதிக உடலை விட்டுர்றாரு அஜாமலன் உயிர் துறந்த அதாவது உடலை விட்டுறாரு அப்போ அவருக்கு ஒரு ஆன்மீக உடலை கொடுக்குறாங்க விஷ்ணு அவருக்கு ஒரு ஆன்மீக உடலை கொடுத்து அவரை அப்படியே ஆன்மீக லோகத்துக்கு கூப்பிட்டு போறதுக்காக அப்படியே வர்றாங்க இது எதுக்காக எப்படின்னா ஏற்கனவே முன்னாடி வந்த போது அவர் படுத்த படுக்கையில இருந்தார் தனது பையனை நினைச்சி நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அப்போ விஷ்ணு தூதர்கள் முடிவு பண்றாங்க இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா இப்போ பகவான் நாமத்தை சொல்லிட்டதுனால இவர் நல்ல பக்தி சேவை செய்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிடுறாங்க ஆனா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல பகவான் நாமத்தை இந்த அஜாமிலன் அஜாமிலன் நல்ல நல்ல பகவான் நாமத்தை சொல்லி பக்தி ஈடுபட்டு தன்னுடைய பாவங்கள் எல்லாமே பிறகு அவர் நேர பகவானுடைய லோகத்துக்கே போயிடுறார் இதே நான்கு விஷ்ணு தூதர்கள் அவர் அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க இப்போ இந்த நிகழ்வு ஸ்ரீமத் பாகவதத்துல ஆறாவது காண்டத்துல நடைபெற்ற அடுத்ததா ஆறாவது காண்டத்துல நல்ல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அந்த யமதூதர்கள் அப்போ என்ன பண்ணினாங்க நேராக யம தர்மராஜாவை பார்க்க போனாங்க இல்லையா அப்போ யம பார்த்த உடனேயே யமராஜாகிட்ட கிட்ட கேட்குறாங்க நாங்கள் இது வரைக்கும் நீங்க மட்டும்தான் ஒரு ஒரு மிகப்பெரிய நீதிபதி எல்லோரையும் நீங்க தான் கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஆனா இன்னைக்கு அப்படியே பொய்யாயிடுச்சே இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு நான்கு தூதர்கள் வந்தாங்க வந்து நாங்க அந்த அஜாமிலன் பலவிதமான பாவகாரியங்கள் செய்து அந்த அஜாமலனை அப்படியே இழுத்துட்டு வர்றதுக்காக நாங்க பார்த்தோம் ஆனா எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாம ஆக்கிட்டாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்ப உண்மையான தலைவர் யார் விளக்குங்க முடியும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி அப்போ கேட்கிறார் ஏன் உங்களை செய்ய விடல அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த அஜாமலன் நாராயணா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அந்த தூதர்கள் வந்து அவனை காப்பாத்திட்டாங்க அப்போ யம தர்மராஜா தனது எம இருந்து நாராயணா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாரு பகவானுடைய நாமத்தை அவங்களுடைய வாயால் உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ இவர் பேச ஆரம்பிக்கிறவர் உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தான் எல்லாற்றையும் எல்லாவற்றையும் அல்லது எல்லோரையும் கட்டுப்படுத்துறவர் கிடையாது எல்லாரையும் கட்டுப்படுத்துறவர் பகவானே தான் முழுமதர் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் இருக்கார் எல்லா தர்மத்தையும் அவர்தான் ஏற்படுத்தி வச்சிருக்கார் தர்மம் துசாட்சாத் பகவத் பிரணீதம் ந வை விதூர் மனுஷ தோணு வித்யாதர சாரநாதைய யாருக்கும் எதுவும் வந்து முழுமையா தெரியாது அந்த பகவானுக்குத்தான் எல்லாமே தெரியும் அவருக்கு தான் எல்லாமே நடைபெறுது நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆள் கிடையாது நானே ஒரு சேவகன் நான் மற்றும் நிறைய பக்தர்கள் இருக்காங்க ஸ்வயம்பு நாரதர் சம்பு குமார் கபிலோமனு பிரலாது ஜனகபிஷ்ணு பலிர் வையாசக்கியர் வயம் அதாவது நான் பிறகு பிரம்மதேவர் பிறகு சுகதேவ் கோஸ்வாமி ஜனக மகாராஜா பிரஹலாதர் பலி மகாராஜா இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க நானும் அதில் ஒருத்தர் பன்னிரெண்டு மகாஜனங்கள் இருக்காங்க அதில் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பகவானை பற்றி தெரியும் அதை நான் உங்களுக்கு விளக்குறேன் அதாவது அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா பகவானுடைய நிலையை பற்றியும் சேவகர்களுடைய நிலையை பற்றியும் அந்த யமதூதர்களுக்கு எல்லாமே விளக்குறார் விளக்கிட்டு எங்க பகவான் நாமம் சொல்லப்படுதோ எந்த இடத்துல பகவான் நாமம் உச்சரிக்கப்படுதோ அங்கே நமக்கு வேலை கிடையாது நம்ம போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி யம யமதூதர்களுக்கு சொல்றார் தே தேவ சித்த பரிகீத பவித்த காத இசாத பகவத் சமத்துஷோ பகவத் பிரபன்னா ோபசீத கதையாபிகுப்தான் அப்படின்னு சொல்றாரு அதாவது எங்க பகவான் நாமத்தை சொல்லுகின்ற பக்தர்கள் இருக்காங்களோ அங்கே நமக்கு வேலை கிடையாது நாம் அங்கே செல்ல தேவையில்லை அங்கே வந்துடலாம் அந்த பகவானுடைய பக்தர்களை பகவானுடைய சேவகர்களான விஷ்ணு தூதர்கள் பார்த்துக்குவாங்க நம்ம அவங்களை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதோ இதெல்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ யமதூதர்கள் கேட்குறாங்க அப்போ யாரை நாங்கள் கூட்டிகிட்டு வர்றது யார நாங்க இங்க கூட்டிட்டு வர்றது அப்படின்னா யார் பாவச்செயல்களில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஜிவ்வான பக்தி பகவத்குண நாமதேயம் ஜீதமரதி தச்சரணவிந்தம் கிருஷ்ணாய நோ நமதி யச்சிர ஏகதாபி தானான எத்தும் அசத்தோ அக்ருத விஷ்ணு கத்தியான் அப்படின்னு சொல்றார் அதாவது ஜிவ்வான பக்தி பகவத்குண நாமதேயம் யார் பகவான் நாமத்தை உச்சரிக்கலையோ இஃமான பக்தி பகவத்குணனாவும் யார் பகவான் நாமத்தை வச்சிருக்க சேத்தஸ் சன யார் பகவான நினைக்கலையோ ஒரு தடவை கூட பகவான நினைக்கலையோ ஆஹ் சேத்தஸ் சனஸ்மரதி தச்சரணவிந்தம் கிருஷ்ணாய நோனமதி உங்களுடைய பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று ஒரு தடவை கூட பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாதவங்களை கூட்டிட்டு வாங்க பகவானை நினைக்காதவங்களை கூட்டிட்டு வாங்க பகவான் நாமத்தை சொல்லாதவங்களை கூட்டிட்டு வாங்க தங்களுடைய செயல்களுடைய பலன்களை ஒரு தடவை கூட பகவானுக்கு கொடுக்காதவங்களை கூட்டிட்டு வாங்க இவங்க எல்லாம் கூட்டிட்டு வரலாம் ஏன் பகவான் பகவானுடைய பக்தர்களை நீங்க அணுகிறீங்க அங்கே அணுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி யம தர்மராஜா விஷ்ணு யமதூதர்களுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அப்போ இந்த நிகழ்வை பற்றி சொல்லிட்டு சுகதேவ் கோஸ்வாமி பரிச்சித்து மகாராஜாவுக்கு தெளிவாக விழுக்கிறாரு ஒருவர் தனது பாவ செயல்கள்ல இருந்து பாவ விளைவுகளில் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான சிறந்த பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்வது பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடும் எந்த அளவுக்கு நம்மளால் பக்தி சேவை எந்த எளிமையான அளவில் ஈடுபட முடியும்னா கூட ஈடுபட முடியும் வெறும் மற்ற சடங்கு சடங்கு சம்பிரதாயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளை அப்பப்போ தூய்மைப்படுத்தினாலும் அப்பப்போ தற்காலிகமான ஒரு பலன் கொடுத்தாலும் நிரந்தரமான பலன் கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் சுகதேவ் குமராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு மது இருக்குன்னு வச்சுக்கோங்க மது இருக்கக்கூடிய ஒரு குடுவையோ இல்லை ஒரு பாத்திரமோ இருக்குது மது அதில் ஊற்றி வச்சுருக்காங்க அந்த பாத்திரத்தை எங்கெங்கே போய் எத்தனை ஆற்றுல கழுவினாலும் அந்த மதுவினுடைய வாட போகாது அந்த பாட அப்படியே இருக்கு அதே போல் ஒருவர் இந்த பாவ இருந்து விடுபடுறதுக்கு பல்வேறு முயற்சிகள் பண்ணினாலும் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணினாலும் பல்வேறு ச பரிகாரங்கள் பண்ணினாலும் அல்ல யோக முறைகள் மற்ற முறைகள் பண்ணினாலும் அது நிரந்தரமான தீர்வு தராது அந்த இதயத்தில் அந்த பாவ செயல்கள் செய்யக்கூடிய தன்மையை மாற்றாது அதனால நம்ம உண்மையான பாவ பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகவானுடைய பக்தி சேவையிலே எளிமையான முறையில ஈடுபடுறதுதான் அந்த ஒரு விஷயத்த நம்ம முக்கியமான விஷயமா எடுத்துக்கொள்ளணும் அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்த விஷயம் என்னன்னா ஸ்ரீமத் பாகவதம் பாகதம் இருந்தா நீங்க எல்லாம் பாவதம் படிக்கலாம் ஆறாவது காண்டத்துல நல்ல தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கு நல்ல எந்த அளவுக்கு பக்தி சேவையை நாம் உறுதியாக பின்பற்ற முடியுமோ பகவான் நாமத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்வதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும் ஏன்னா இந்த பகவான் நாமத்தை சொல்றதும் இந்த பக்தி சேவையில் ஈடுபடுறதும் இப்ப படுற கஷ்டம் மட்டும் கிடையாது இனிமே வரப்போகிற கஷ்டத்தையும் சேர்த்து இது நீக்கிரும் அதனால் ஒருத்தர் அதன் மேலே உறுதியான நம்பிக்கை வைத்து இந்த சிறந்த பரிகாரமான இந்த பகவான் நாமத்தை சொல்றதையும் பக்தி சேவை செய்கிறதையும் உறுதியாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையாக எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சர்மத்திற்கு மன்னிக்கணும் நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம்னால் இது தடுப்பி ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு சிஸ்டம் ஹரே கிருஷ்ணா இன்றைய தினம் பகவத்கீதை சாரி பக்திரத்ன வகுப்பில் ஸ்ரீமத் பாகவதிலிருந்து அஜாமலின் வாழ்க்கை வரலாறை மிகவும் வறுமையாகவும் பகவான் நாமத்தின் முக்கியத்துவத்தை எடுத்திருத்தும் வழங்கிய திரு நாராயண் சைத்தன பிரபு அவர்களுக்கு எனது நன்றியும் நமஸ்காரங்களையும் பக்தர்கள் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் ஓகே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கவங்கள வந்து அன்மீட் பண்ணுறேன் நீங்கள் வரிசையாக கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் இந்திரா தேவி இருக்காங்களா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா வணக்கம் சார் இந்த நெட் கனெக்ஷன் கொஞ்சம் कट ஆயிருச்சு டக்குன்னு ஓகே merhabalar மகிமை சந்தேகம் அதுல வந்து அவர் வந்து நிறைய பாவங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆமா அப்ப கடைசி நேரத்துலதான் அவர் வந்து மனம் திருத்தி நாராயணான்னு சொல்றாரு அது நாராயணன் நினைச்சு இல்லை அப்ப அவருக்கு வந்து மறுபிறப்பு அவருக்கு மறுபிறப்பு உண்டான்னு கேக்குறீங்களா அவருக்கு மறுபிறப்பு கிடையாது இல்ல அவர் நேரா பகவான் போயிட்டாரு இந்த பிறவிலேயே அவர் அந்த பக்தி சேவை வந்து நல்ல மறுபடியும் திருப்பி செய்ய ஆரம்பிச்சார் இல்லையா நல்ல பகவான் நாமத்தை சொல்லி பக்தி அந்த மாதிரி நல்ல பகவான் நாமத்தை சொல்லி நல்ல தீவிரமா பக்தி சேவை செய்ய ஆரம்பிச்ச உடனேயே அவருடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிஞ்சு போய் அவர் அந்த பிறவிலேயே நேரா பகவான்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு அதனால ஒருத்தர் நல்ல பக்தி சேவையே பகவான் நாமத்தை சொல்லிட்டு வந்தாருன்னா பக்தி சேவையில் ஈடுபட்டாருன்னா எல்லா கர்ம வினைகளும் அழிஞ்சிரும் அது உறுதி ஹரே கிருஷ்ணா ஒரு செகண்ட் அடுத்து அபிநயா மகாலக்ஷ்மீ ன்னு அட்மிட் பண்ணிக்கோங்க அபிநயா மகாலக்ஷ்மி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அதாவது கதையை பத்தி நீங்க சொல்லும்போது அந்த மாதிரி இந்த கலியுகத்துல வந்து அஜாமலன்கள் எத்தனையோ பேர் இருக்கறாங்க இல்லையா ஆமா அதுல வந்து இந்த கழிவத்துக்கு இந்த மாதிரி பாவ பரிகாரங்கள் அந்த சுவாமி தூதர்கள் வந்து அவருக்கு வந்து வைரத்துக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க இப்போ வரைக்கும் இது ஒத்து வருமா ஏன் ஒத்து வராது வாழ்க்கையோட ஆஹ் காலம் வந்து ரொம்ப குறைவு இல்லையா அதாவது பாவங்கள் இல்ல நான் அதாவது அந்த பாவங்கள் செஞ்சுட்டு அப்ப கடைசில நாராயணன்னு கூப்பிட்டா நமக்கு கிடைக்கும் வைகுண்டம் கிடைக்கும் நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இது நமக்கு ஒத்து அதாவது பாவ செயல்கள் செய்து பிறகு கடைசியில பகவான் நாமத்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துல சொன்னா அது பாவ பரிகாரம் ஆகாது அப்போ அந்த பகவான் நாமத்துடைய மகிமை செயல்படாது அதாவது பகவான் நாம பலத்தில் பாவகாரியங்கள் செய்தால் அது குற்றமாகும் ஒருவர் அறியாமல் பாவம் செய்து பிறகு அவர் இந்த பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார்னா எந்த வகையான பாவ விளைவுகளிலும் இருந்தும் அவர் விடுபட்டலாம் ஆனா தனது எண்ணத்துல நான் சரி இந்த பகவான் நாமம் பாவத்தை நல்லா நீக்குது அதனால நான் திருப்பி பாவம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார்னா அது மிகப்பெரிய குற்றமாகும் அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது அவர் மேலும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதுவும் சாஸ்திரத்து சொல்லப்பட்டிருக்கு இங்க அஜாமிலனுடைய வாழ்க்கையில அவர் உதவியற்ற நிலையில அபராதங்கள் எல்லாம் இல்லாம சொன்னதுனால அந்த நிலையில பகவான் நாமத்தை உச்சரித்ததுனால அவருக்கு அந்த பாக்கியம் உடனே கிடைச்சிருது ஆமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணன் பண்ணிக்கோங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஆஹ் ஆஹ் அஜாமிலன் வந்து அவரோட வயது கடந்த ஒரு முப்பது வயசுக்கு மேலதான் பாவங்கள் எல்லாம் செஞ்சாங்க ஆனா இப்போ உள்ள சிறுவர்கள் எப்படின்னா இந்த வயசுல எல்லா கெட்ட வார்த்தை எல்லா பாவங்களும் பண்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன எடுத்துரைக்கிறீங்க அதாவது இளமையிலிருந்தே சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா பிரலாதர் பாகவதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா சிறு வயதிலிருந்தே ஒருவர் பகவானுடைய சேவையில் பகவான் நாமத்தை பக்தியில் ஈடுபடுறத ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சிறு வயதிலிருந்தே இது ஆரம்பித்தாச்சுன்னா ஒருவர் இந்த தகாத வழிகளில் தேவையற்ற வழிகளில் பாவ வழிகளில் போகக்கூடிய அந்த அந்த நிலைமை ஏற்படாது சிறு வயதிலேயே நல்ல பக்திக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நல்ல பக்திக்கு அவருடைய மனமெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பெற்றோரும் அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவர் தவறான வழிக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்காது அவர் நல்ல பக்தியில் வரலாம் அவருடைய மனமும் குணமும் நல்ல ஒழுக்கமா இருக்கும் நல்ல பகவானுடைய சிந்தனை எந்த தேவையற்ற வழியில் போகாமல் இருக்கக்கூடிய நல்ல அந்த பாதுகாப்பு கிடைக்கும் அதனால நீங்கள் சின்ன வயசுல பக்தி சேவை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதை எப்படியாவது எடுக்க பழகுங்க அதே போல என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா பெற்றோர் நிறைய பேர் இருக்கீங்க அந்த பெற்றோர் எல்லாரும் தங்களது பிள்ளைகளுக்கு தங்களுடைய எல்லாருக்கும் அல்லது பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சிறு வயதுல இருந்தே பக்திய கொடுக்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா அதுதான் அவங்களுடைய பெரிய பாதுகாப்பா இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அடுத்து சங்கரி என்னீங்கன்னா அட்மிட் பண்ணிக்கோங்க சங்கரி பிரபு ஹரே கிருஷ்ணா ஆஹ் பிரபு இப்ப வந்து இந்த செய்வினை அப்படின்னு சொல்றாங்களா பிரபு செய்வினை செய்யறாங்க இதெல்லாம் இப்ப நம்ம வந்து கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளை பாதிக்குமா எப்படி பிரபு பகவானை வழிபட்டு பகவான் நாமத்தை சொன்னா எந்த செய்வினையும் பக்கத்துலயே வராது ஒரு பக்கத்துலயே வராது பகவான் நாமத்தை சொல்லியாச்சுன்னா எந்த செய்வினையும் வராது ஆமா இது பாகவதத்திலே விளக்கப்பட்டு இருக்கு பாகவதத்துல பூதனை நிகழ்ச்சி வர்ற பூதனை தெரியும் இல்லையா சின்ன கிருஷ்ணர் சின்ன குழந்தையா இருந்தப்ப அந்த குழந்தைய கொள்றதுக்காக கம்சன் அனுப்புறார் அந்த பூதனை அனுப்புறாரு ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றார் அந்த பூதனையே வதனம் பண்ணிடுறாரு அந்த பூதனையே வதம் பண்ணிடுறாரு அந்த பூதனையுடைய உயிரையே சேர்ந்து உறிஞ்சிடுறாரு அதுல விளக்கத்துல ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது ஒருவர் பகவானுடைய சேவையில ஈடுபடும் போது பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு வரும்போது அவருக்கு எந்த விதமான செய்வினையும் பாதிக்காது எந்த செய்வினையும் சரி பக்கத்திலேயே வராது அது உறுதி எல்லா ஆச்சாரியர்களும் உறுதி கொடுக்குறாங்க அப்படி வரும்னு நினைச்சாங்கன்னா அவங்க இன்னும் பக்தியில பக்குவம் அடையலைன்னு அர்த்தம் பக்தி பக்தியில அடையாதங்க அப்படி நினைக்கலாம் ஆனா உறுதியா பக்தியில நல்ல ஈடுபடுறவங்க பகவான் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க பகவான் நாமத்தை சொல்றவங்களுக்கு இந்த செய்வினையோ தீய விஷயங்களோ எதுவுமே பக்கத்துல அணுகாது அது உறுதி சரிங்க பிரபு நன்றி பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நிறைய பேர் எனக்கு க்யூஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா எனக்கு க்யூஸ் இருக்கு உங்களுக்கு இந்த கேள்வி பதில் நேரம் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு க்யூஸ் எல்லாரும் இப்போ அனுப்பிட்டுருப்பாங்க நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் சென்ற வாரம் மட்டும் க்யூஸ் அனுப்ப முடியலை இந்த வாரம் இன்றைய பாடத்திற்கான க்யூஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஹரே கிருஷ்ணா அடுத்து வந்து அரவிந்த் இருந்தீங்கன்னா அன்மீட் பண்ணிக்கலாம் அரவிந்த் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரபு ஹரி கிருஷ்ணா நமஸ்காரம் பெற்றோர் வந்து என்னுடைய ஆன்மீக மார்க்கத்துக்கு மற்ற என் பெருசன வாழ்க்கைக்கு வந்து ஒத்துழைக்காத காரணத்தினால நான் என் வீட்டுல இருந்து சற்று தொலைவுல தங்கி இருக்கேன் என்னுடைய வேலை படிப்பு காரணமா எனக்கு அது சரியான மார்க்கமான ஒரு கோபத்துல எடுத்த முடிவு அது நான் அப்பாலஜி வாங்கிக்கிறேன் பரம கிருஷ்ணர்கிட்ட ஆனா நான் திரும்ப போனோம்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை எனக்கு நான் போனேன்னா நான் இப்ப இருக்கிற இந்த இஸ்கான் டெம்பிளையோ இல்ல எந்த கோயிலுமே என்னால ஒரு மைண்ட் செட்டோட டிராவல் பண்ண முடியாது ஏன்னா நான் பத்து வருஷம் போராட்டத்தை சந்திச்சுட்டேன் தொடர்ந்து நான் என்னுடைய தேர்வுகளையும் வாழ்க்கையை நான் தனிநபராக தீர்மானிக்க முடிவில் இறங்கி அதனுடைய செயல்பாடுகளை இறங்கி நடந்துட்டு இருக்கு அந்த வேலைகள்லாம் கிருஷ்ணரோட அனுக்கிரகத்துல நல்லா நடந்துட்டு இருக்கு சரி 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 ஆனா எனக்கு என் பெற்றோரை விட்டுட்டு இருக்கிறது என்னுடைய இந்து சனாதன மார்க்கத்துக்கு எதிராகவோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு கில்டினஸ் தான் புரியுது தற்காலிகத்துக்கு இது சரியான முடிவு ஆனா இது நிரந்தரமாக ஆயிரக்கூடாது நான் பிரார்த்தனை பண்றேன் என்னன்னா போய் அவங்கள்ட்ட ஒரு நெகோசியேட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதை படிக்காதா இதை படிக்காதா உன் கொள்கைக்குள்ள என்னை கூப்பிட்டு வராத நான் இன்னைக்கு எப்படி இன்னைக்கு என் வீட்ல இருந்து நான் எப்படி சமைக்கிறேனோ அந்த சமையல் அந்த சாப்பாடு கூட என் பெற்றோர் இடத்துல எனக்கு கிடைக்கல இன்னொன்று இஷ்கான என்னால் வர முடியல என்னுடைய வேலைகள் அப்படி என்ன பலக்கு சரி இப்போ இப்போ நீங்க பர்சனல் கொஸ்டின் கேட்டுக்கிறதுனால இதுக்கு வந்து பெஸ்ட் வந்து என்னென்னா நீங்க நேரில் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கிறப்ப கோயிலுக்கு வந்தா இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கலாம் ஏன்னா பர்சனல் கொஷனுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு பதில் வந்து சில நேரம் ஒத்து வரும் ஒத்து வராது அதனால் நீங்கள் நேரில் போது நல்லா இதுக்குண்டான பேக்ரவுண்ட் என்ன மற்ற இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது பண்ணி ஒரு சரியான தீர்வு கொடுக்கலாம் ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு பொதுப்படியான பதில் என்ன அப்படின்னா பக்தியை நல்லா கடைப்பிடிச்சிட்டு வரும்போது பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரும்போது நமக்கு மனப்பக்குவம் ஏற்படும் அந்த நல்ல மனப்பக்குவத்துல நம்ம எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கலாம் வெளியே உள்ளவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் போது பெற்றோர்களோட பிரச்சனை ஏன் தீராது சுலபமா தீர்ந்துடும் அதனால கண்டிப்பா பக்தி உதவி செய்யும் நீங்க கண்டிப்பா அதை முயற்சி பண்ணுங்க வாய்ப்பு இருக்கிறப்ப கண்டிப்பா கோயிலுக்கு வாங்க கண்டிப்பா அதுக்கு உண்டான பிராக்டிக்கல் அட்வைஸ் நம்ம கொடுக்கலாம் சங்கரநாராயணன் பாவ புண்ணியம் கணக்கு எப்படி எழுதுவாங்க பாவ புண்ணிய கணக்கு எப்படி எழுதுவாங்கன்னா எல்லாமே ஏன்னா பகவான் வந்து நம்ம இதயத்துல பரமாத்மாவாக இருக்கார் ஒவ்வொருத்தருடைய இதயத்துல பகவான் பரமாத்மாவாக இருக்கார் அது போக நிறைய இந்த ப பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட பேர் நம்முடைய செயல்களுக்கு சாட்சியா இருக்காங்க பகவான் வச்சிருக்கார் அப்போ எல்லா செயல்களும் பாவ செயல்களும் சரி புண்ணிய செயல்களும் சரி எல்லாமே ரெக்கார்ட் ஆகப்படுது ஒவ்வொரு செயல்களுக்கும் அதுக்குண்டான விளைவுகள் இருக்கு அதனால பாவ செயல்கள் பண்ணினா பாவ விளைவுகள் இருக்கும் புண்ணிய செயல்கள் பண்ணினா புண்ணிய விளைவுகள் இருக்கும் ஆனால் பக்தி செயல்கள் செய்யும்போது ஒருத்தர் எல்லா பாவ விளைவுகள்லேருந்து விடுபடலாம் அதனால இந்த கணக்கு அப்படியே இருக்கு இந்த பாவம் புண்ணியம் ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து அந்த பாவ விளைவுகள்லேருந்து எப்படி விடுபடுறது அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அதுக்கு சிறந்த பரிகாரம் இந்த பகவான் நாமத்தை சொல்றது ஹரே கிருஷ்ணா அடுத்து நர்மதா இருந்தால் அன்மீட் பண்ணிக்கலாம் நர்மதா சுபலட்சுமி அட்மிட் பண்ணிக்கோங்க சுபலட்சுமி ஹரே கிருஷ்ணா வணக்கம் பிரபு ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் அது இன்னைக்கு டாபிக் இல்லாம பொதுவான ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி ஆண் துறவிகள் இஷ்கான் கோயில நான் பாத்திருக்கேன் இஷ்கான் நல்லா பொதுவாவே பாக்குறேன் ஆனா பெண்கள் துறவரம் போக முடியாதா அப்படி போறதா இருந்தா அப்பா அம்மாவோட பெர்மிஷன் வேணுமா அதுக்கு இருக்கா இருக்கா அதாவது இஸ்கான்ல வந்து பெண் துறவிகள் அப்படின்னு சொல்லி கிடையாது அதாவது சாஸ்திரத்தில் வந்து பெண்கள் துறவிகள் சந்நியாசம் பெண்களுக்கு சன்னியாசம் கிடையாது சாஸ்திரத்தில் ஆமாம் அதனால் பெண்கள் வந்து சிறு தாய் தந்தையருடைய பாதுகாப்பில் இருக்கும் இருக்கணும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு கணவனுடைய பாதுகாப்பில் இருக்கணும் பிறகு முதுமையில் பிள்ளைகளுடைய பாதுகாப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு துறவரம் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க நிலையிலிருந்தே பக்தி சேவை பண்ணிட்டு வந்தாலே போதும் அவங்க முழுமையா பகவான அடைய முடியும் துறவரம் அடைஞ்சுதான் அவங்க பகவான் அடையணும் அப்படின்னு சொல்லி கிடையாது அவங்க இருந்த நிலையிலே பகவானை வழிபட்டு பக்தி சேவையில் ஈடுபட்டு வந்தாலே போதும் அவங்களும் பகவானை அடைய முடியும் அதனால சந்தேகமே கிடையாது இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கோயில்கள் இஸ்கான் பக்கம் இருக்கோ அங்க வந்து அங்க மாதாஜிஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு உங்க நிலையில எப்படி பக்தி பண்ணலாம்னு சொல்லி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் நன்றி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா நர்மதா இருந்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் சொல்லுங்க நமஸ்காரம் இப்ப நம்ம வாசல்ல கூட்டுறோம் எறும்பு எல்லாம் வருது இப்ப தெளிக்கிறோம் பாவம்னு நினைக்கிறோம் என்ன செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம வேணும்னே கொள்ளாத இருக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்கள் வச்சுக்கிட்டோம்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கூட்டி ஓரமாக பெருக்கி நல்லா சுத்தமாக வச்சு இது பண்ணிட்டோம்னா அந்த இதை தேவையற்ற நம்ம வந்து அவங்க அந்த உயிர்வதைலாம் நம்ம தவிர்க்க முடியும் முக்கியமாக வந்து நம்ம நல்ல நல்ல வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலே இந்த மாதிரி எறும்பு கிரும்பு எல்லாம் வந்து வர்றது மேக்ஸிமம் குறைஞ்சிரும் அதனால் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் அதை பார்த்து அது மாதிரி தேவையற்ற மாதிரி நம்ம போய் அதை வந்து மிதிக்கிறது இல்லை இது பண்ணுறது தவிர்த்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ இப்போ சரி நடந்து போகிற வகதில் வந்து நம்ம எறும்பு நிறைய பூச்சிகள்லாம் கிடைக்கணும் நம்ம கூட்டி கொஞ்சம் ஓரமாக அல்லாம் இல்லை அள்ளி ஓரமாக நம்ம அதோட இடத்துல வெளியே விட்டுறலாம் எப்படி நம்ம பண்ணிடலாம் தேவையற்ற வகையிலே நம்ம அந்த இம்சையை வந்து குறைக்கணும் சாட் பாக்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது ப்ரோ அதுவும் நான் ஆ சொல்லுங்கள் இடையில நான் கேட்டேன் அதாவது திரு கே ஆர் கேட்டிருக்காங்க நம்ம அந்த பாவ செயல்களில் வந்து இப்போ அசை உணவு சாப்பிட்றதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம் அசை உணவு சாப்பிட்றது எப்படி தவிர்க்கலான்னா நம்ம அசை உணவு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புத்தகம் இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம் நம்ம இஸ்கான் மதுரை திருநெல்வேலி கோவில்களில் அந்த எடிஷன் வந்து கிடைக்கும் அசைவ உணவு பற்றி அதை பற்றி நல்ல சாஸ்திரப்படி என்னென்ன காரணங்கள் உண்டு அல்லது அப்போ பொருளாதார ரீதிப்படி அல்லது தத்துவ ரீதிப்படி மற்ற கருணையின்படி எல்லா விதத்திலும் நல்ல விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அசைவ உணவு சாப்பிட்றது நெரிக்கிறது நிற்பாட்டுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல அது மேலே உள்ள சுவை நமக்கு இல்லாமல் போகணும் அப்போ என்ன செய்யணும் நம்ம இன்னும் சுவையான விஷயத்தை செய்யணும் இன்னும் இன்னும் சுவையான விஷயத்தை என்ன செய்யணும் பகவான் நாமத்தை சொல்லணும் பகவானுக்கு படைச்சு நல்ல சைவ உணவை பிரசாதமா சாப்பிடணும் அப்போ பிரசாதமா சாப்பிடும் போது பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உணவு மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இது வந்து நமக்கு இல்லாம போயிடும் ஆட்டோமேட்டிக்கா தானா நம்மளை விட்டு போயிடும் நம்ம ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை தானாக அந்த விஷயம் நம்மளை விட்டு போயிடும் இன்னும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அந்த சின்ன அசை உணவு தேவை அப்படிங்கிற புக்கு படித்தீங்கன்னா இன்னும் நல்ல விளக்கங்கள் இருக்கும் நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஃபிலாசிக்கலாகவும் சரி தத்துவ ரீதியாகவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம அதை விட முடியும் ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து துருவ மாராஜை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம் அதில் வந்து அவங்களுடைய அம்மாவும் பகவான்கிட்ட போயிட்டாங்க அஜாமல் அஜாமலோட வாழ்க்கையில் அவங்களுடைய மனைவி குழந்தைகள்லாம் பகவான்கிட்ட போனாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா அதாவது ஒருத்தர் பக்தியில் நல்லா ஈடுபடுறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவர் பக்தியில் ஈடுபடுறார் அப்போ அந்த குடும்ப தலைவர் பக்தியில் ஈடுபடும் போது குடும்ப அங்கத்தினர்கள்லாம் அவரை கடைப்பிடிச்சு பக்தியை சேர்த்து கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப அங்கத்தினர்களும் பகவான்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் பக்தி கடைப்பிடிக்கிறார் மற்றவங்கள்லாம் கடைப்பிடிக்கலைன்னாலும் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பக்தராக இருக்கார் ஒருத்தர் பக்தராக இருக்கார் பிரகலாதர்கிட்ட நரசிம்ம தேவர் உறுதி கொடுக்குறார் குடும்பத்தில் ஒருத்தர் நல்ல உறுதியான பக்தராக இருக்கும்போது அவருடைய தலைமுறைகள் இருபத்தோரு தலைமுறைகள் பகவான்கிட்ட போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார் இருபத்தோருது த்ரீ சப்தபிகி பிதா பூத்தா த்ரீ சப்தபிகி பிதாபூதா அதாவது மூணு இருபத்தோரு தலைமுறை த்ரீ சப்தம்னா மூணுண்டு ஏழு இருபத்தோரு தலைமுறை பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க எப்படி இன்னொரு உதாரணம் சொல்லப்படுது எப்படி ஒரு காட்டில் நிறைய மரங்கள் இருக்குது ஒரே ஒரு சந்தன மரம் இருந்துச்சுன்னா அந்த பாடு மொத்தமும் நல்ல வாசனையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பரம்பரையில் ஒருத்தர் பக்தர் ஆகிட்டாருன்னா அந்த பரம்பரைக்கே விடுதலை கிடைக்கும் இருபத்தோரு தலைமுறை விட அதனால் பக்தராக இருக்கிறதுங்கிறது அந்த குடும்பத்துக்கே சரி அந்த பரம்பரைக்கே பெரிய பாக்கியம் கண்டிப்பாக அவங்களும் போய் பகவான்கிட்ட போய் சேர்ந்துருவாங்க

கண்டிப்பா இந்த விளைவுகள் எல்லாம் இல்லாம போயிரும் உறுதி நல்ல பகவான் நாமத்தை சொல்லிட்டு பக்தி சேவையில் ஈடுபட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த பாதிப்புகள் எல்லாமே ஒரு பக்தரை பக்கத்திலேயே வராது அதனால உறுதியான நம்பிக்கையோட நீங்க பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரலாம் அதான் இந்த சம்பிரதாயங்கள் இந்த சடங்குகள் இந்த பரிகார சடங்குகள் எதுவுமே தேவையில்லை பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரும்போது அத்தனை விஷயங்கள்ல இருந்து ஒருத்தர் விளகிற முடியும் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போயிருது பிரபு அது வந்து கர்ம வினைப்படி நடக்கா இல்ல பிரபு கர்ம வினைப்படியும் இருக்கும் அது நம்ம காரணம் நம்ம வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்ல சில நேரம் கர்ம வினைப்படி இருக்கலாம் இல்ல இப்போ உள்ள நம்ம நடைமுறைக்கு பழக்க வழக்கங்களோட பாதிப்பா கூட இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் அதனால அதை வந்து நம்ம படிப்படியா நம்ம பழக்கங்கள்ல எதுவும் மிஸ்டேக் இருக்கா இல்ல நம்ம கடைப்பிடிக்க எதுன்னு கொஞ்சம் அதை ரீஃபைன் பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் நம்ம வந்து செயல்களுடைய விளைவுகளா இருந்தா கண்டிப்பா பகவான் நாமத்தை நல்லா சொல்லிட்டு வரும்போது அதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆயிட முடியும் விலகிட முடியும் ஹரே கிருஷ்ணா சாட் பாக்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அஜாமிலன் சிறுவயதில் பக்தியோடு தானே இருந்தார் பிறகு எப்படி மாறினார் கார்முகில் கேட்டிருக்காங்க அதாவது சிறு பக்தியோடு தான் இருந்தார் ஆனால் பிறகு இடையில மாறிட்டார் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கத்துக்கணும் ஏன் அப்படின்னா பக்தியில இருந்தாலும் ஒருத்தர் தேவையற்ற வேண்டாத சகவாசத்தை தவிர்க்கணும் இப்ப அஜாமலன் பக்தியில இருந்தார் ஆனா ஒரு தேவையற்ற சகவாசத்தை அவர் வந்து ஏற்படுத்திக்கிட்டதுனால அவர் பக்தியில இருந்து மாறிட்டார் அதே போல நம்மளும் நமது வாழ்க்கையில நம்ம பக்தி கடைபிடிக்கிறோம் கண்டிப்பா பக்தி நமக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்குது ஆனா அதே சமயம் நம்ம வேண்டாத சகவாசத்தை போய் தேடக்கூடாது போய் அதுல போய் விழுந்துடக்கூடாது அதனால தான் சைத்தனி மகாபுரம் என்ன சொல்றாரு ஒரு வைஷ்ணவருடைய ஒரு பக்தருடைய அடையாளமே என்னன்னா ஆச்சார் அதாவது அசத் சங்கத்தியாக ஏ வைஷ்ணவாச்சார்ன்னு சொல்றாரு அசத் சங்க வேண்டாத சகவாசத்தை துறப்பது தான் தவிர்ப்பது தான் ஒரு பக்தருடைய அழகு அப்படின்னு சொல்றாரு அதனால அந்த அசத் சங்கத்தை அந்த தேவையற்ற சகவாசத்தை கண்டிப்பா நம்ம தவிர்க்கணும் அப்பதான் நம்ம பக்தியை பாதுகாத்துக்க முடியும் ஹரே கிருஷ்ணன் லீலா லக்ஷ்மி அதன் பிறகு பாலச்சந்திரன் பிறகு மோகனா அதன் பிறகு பாஸ்கர் ஹரே கிருஷ்ணா பிரபுங்க ஆஹ் ஜென்ரலான ஒரு கொஸ்டினே இப்ப டோட்டல் வேர்ல்டுக்கே வந்துட்டு கொரோனாங்கிற இந்த வியாதி இருக்கு இது வந்து என்ன யாரோட கர்மவினை டோட்டல் வேர்ல்டோட கர்மவினையா இது மாசு என்ன எப்படி நடக்குது இதை பத்தி நீங்க சாஸ்திர சம்பந்த சம்பிரதாயம் முக்கியமா நீங்க ரிலேட் பண்ணி சொல்லுங்க அதாவது இந்த விஷயம் இருந்தாலும் இல்லைன்னாலும் பொதுவா நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய துன்பங்களே வந்து கர்ம வினைகள்னால வர்றது ஆமா கர்ம வினை இல்லாம நமக்கு இந்த துன்பங்கள் வராது இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அத்தியாத்மிகா அதிபௌதிகா அதிதெய்விகா என்ன அத்தியாத்மிகா அதி அத்தியாத்மிக்கானா மூன்று வகையான கஷ்டங்கள் நமக்கு வருது அதில் அத்தியாத்மிக்கான நமது உடல்னால அல்லது நமது மனதினால வரக்கூடிய துன்பங்கள் அதி பௌத்திக்கான மற்ற உயிரினங்கள்னால வரக்கூடியது அதி தெய்வீக்கானா இந்த இயற்கை சீற்றங்கள்னால இந்த மாதிரி நோய்கள்னால வரக்கூடிய துன்பங்கள் ஆக இந்த மாதிரி துன்பங்கள் மூணு விதமான துன்பங்கள் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இந்த மூணு விதமான துன்பங்கள் பாதிக்கும் இப்போ சில நேரம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா கர்மவினை அனுபவிக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள்லாம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் ஒன்றா வரும் அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் அதனால் இது எல்லாமே கர்ம வினைகளுடைய பாதிப்புனால வருது நம்ம எல்லா விதமான கர்ம வினைகள்லேருந்து விடுபடணும்னா பகவானுடைய சேவை பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது இதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த விஷயங்களே எல்லாமே நம்ம கைமீறி போகுது நம்ம இதுக்கு தீர்வு நம்ம உடனடியாக நம்ம கையில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உறுதி கிடையாது அதனால் பகவான்கிட்ட தான் ஒரே வழி அதனால் அந்த மாதிரி நம்ம அந்த வழிகளில் நம்ம ஒரு பக்தர் போக ஆரம்பிக்கணும் ஹரே கிருஷ்ணா இதுல ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்ல இங்க உள்ளவங்க யாரும் இஷ்கான் டெம்பிள் ரிலேட்டடா உள்ளவங்க மட்டுமே நீங்க பண்ணலாம் உள்ளவங்களோ ஒரு முஸ்லீம்க்கோ அவங்களுக்கும் கொரோனா வருது அவங்க எப்படி அவத ஃபாலோ பண்ணி இதுல இதுல இருந்து கர்மவனில இருந்து மேல்றது அதாவது பகவானுடைய கேள்வி நல்ல கிறிஸ்துவ மதத்துல இருக்காங்க புத்த மதத்துல இருக்காங்க ஜெயின மதத்துல இருக்காங்க மற்றும் எல்லா மதத்தில் மதங்களா இருந்தாலும் பகவான்கிறவர் என்ன பகவான்கிறவர் ஒருத்தர் தான் அவருக்கு ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு பேர் சொல்லி அழைக்கலாம் இப்ப நம்ம கிருஷ்ணர்னு சொல்லலாம் கிறிஸ்தவ மதத்துல ஜெஹோவான்னு சொல்லலாம் முஸ்லிம் மத அல்லான்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அவங்களுடைய வழிகாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்ற பகவானுடைய நாமத்தை இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு வழிபட்டு வரும்போது எல்லாரும் படிப்படியா உயர முன்னேறலாம் அவங்க பகவான் நாமம் வேற மாதிரி இருக்குமே அவங்களுடைய அவங்களுடைய நாமத்தை சொல்லலாம் தப்பு இல்லையே இப்ப வந்து கிறிஸ்டியன்ஸும் ரோசரி பீட்ஸ்ல சேன் பண்றாங்க முஸ்லீம் அவங்களுடைய சின்ன ஜெபமால வச்சு ஜெபம் பண்றாங்க பாத்திருக்கீங்க முஸ்லீம்ஸும் ஜெவம் பண்ணுவாங்க ஆமா 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 அவங்களுடைய அல்லாவுடைய நாமத்தை சொல்லுவாங்க கிறிஸ்டின்ஸும் அவங்களுடைய நாமத்தை சொல்லுவாங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க பகவான் நாமத்தை சொல்லுவாங்க ஜெயன மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க அத்தனை பேரும் பகவான் நாமத்தை சொல்றாங்க அப்படி பகவான் நாமத்தை சொல்லிட்டு வரும்போது அவங்க அப்படியே பக்குவம் அடைஞ்சிட்டு வந்துருவாங்க ஓகே அப்ப கர்ம வினைகள் நம்ம தலைமுறை தான் அதிகமா ஜாஸ்தி இருக்கோ நமக்கு முன்னாடி தலைமுறைக்கு கொரோனா இல்லாததுனால அவங்க எல்லாம் அப்படி சொல்ல முடியாது நம்ம இப்ப அனுபவிக்கலாம் இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெரிய பெரிய நோய் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் இன்னும் பெரிய பெரிய அழிவு எல்லாம் சந்திச்சிருக்காங்க ரெண்டாம் உலக போர்ல பெரிய பெரிய அழிவு எல்லாம் சந்திச்சிருக்காங்க அதனால இந்த உலகத்துல இடையில இடையில பெரிய பெரிய இதெல்லாம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு பகவான் சொல்லிட்டாரு என்னன்னா இந்த உலகம் வந்து இப்படித்தான் இது துக்காலயம் அசாஸ்வதம் உலகத்திலேயே நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு இங்க உள்ள சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறதுதான் தான் தப்பு சீக்கிரம் நம்ம வந்த வேலையை முடிச்சோமா பகவான்கிட்ட போய் சேர்ந்தோமான்னு பார்த்தோம்னா பிரச்சனையே இல்லை அதனால ஏதோ வந்தோம் பகவான் நாமத்தை சொன்னோம் நம்ம கடமையை முடிச்சோம் பகவான் நாமத்தை சொல்லி பகவான்கிட்ட போய் சேர்ந்தோம்னா சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அடுத்து பாலச்சந்திரன் நீங்களா கேட்கலாம் பாலச்சந்திரன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க பிரபு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இப்போ அஹ் அஜாமுலன் வந்து இளமை காலத்துல பகவானோட தொண்டு செஞ்சாரு பின்னாடி வந்து பிற்காலத்துல பல நாராயண மகிழ்வி பேரை வச்சு அதோட பலன் அவருடைய கர்ம வினைகள் என்னாச்சு அதாவது நம்ம பகவான் பகவத்கீதை என்ன சொல்றது கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த பிறவில நமக்கு பல அதை பத்தி நாங்க நம்ம நம்ம பேசிக்கவே இல்லை அதாவது கர்மவினை பற்றி நான் சொன்னேன் நான் இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறேன் அதாவது அவர் முன்னாடி பக்தியில் இருந்தார் அப்புறம் வழி தவறிட்டார் பாவ செயல்கள் செஞ்சார் ஏகப்பட்ட பாவ செயல்கள் செய்யும்போது நிறைய கர்மவினைகள்லாம் சேர்த்துக்கிட்டார் பிறகு என்ன ஆச்சுன்னா இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நீங்கள் சின்ன பக்தி சேவை முன்னாடி செஞ்சுருந்தா கூட அந்த பக்தி நம்மளை எப்போதுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் அதனால என்ன அவர் சின்ன வயசுல பக்தி செஞ்சதுனால எண்பது ஆனாலும் அவர் பல பாவகாரியங்கள் செஞ்சாலும் தன்னுடைய பையனுக்கு கடைசி பண்ணி நாராயணா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைச்சி போச்சு அப்போ நாராயணா 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 நாராயணான்னு சொல்ல 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 அவர் முன்னாடி பாவ செயல்கள்லாம் செஞ்சா செஞ்சுதாரு இல்லையா அந்த செயல்களுடைய விளைவுகள் எல்லாமே அந்த கர்ம வினைகள் எல்லாம் அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு அவர் வந்து என்னன்னா அபராதம் இல்லாமல் இந்த பாவ விளைவுகளை நான் நீக்கணும் நான் மேலும் பாவம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவர் எதேச்சியா பகவான் நாமத்தை சொல்லிட்டு வந்ததுனால படிப்படியாக இந்த பாவ விளை இந்த கர்ம வினைகள் எல்லாம் போய் 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 கடைசி விஷ்ணு தூதர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்போ பாக்கியம் கிடைச்சதுனால பிறகு முற்றிலும் மனம் திருந்தி தீவிரமா நல்ல பக்தி சேவையில் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு பகவானுடைய சிந்தனையிலேயே அவர் பகவான்கிட்ட போய் சேர்ந்தாரு அதே விஷ்ணு விஷ்ணுதூதங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க

சரி கண்டிப்பா முயற்சி பண்றோம் இன்னும் பெஸ்ட் என்னன்னா நீங்க ஏதாவது வாய்ப்பு இருந்தா அந்த பாகவதம் புக்ஸ் வந்து நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா இன்னும் நல்ல கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் நல்ல ஆச்சரியர்கள்லாம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கங்களோட நல்ல டீடெயில்டா படிக்கிறப்போ இன்னும் நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி பண்றீங்க ஆஹ் உங்கள மாதிரி இந்த ஏதாவது இந்த ஆன்மீக சொற்பொழிவுகளோ ஆன்மீக இந்த இது கேட்கறதுதான் ரொம்ப அதாவது மனசு ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கு படிக்கிறது அதை வேறு விட கண்டிப்பா இது இது வந்து நான் சொல்லுனنا இப்போ நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் கேக்குறோம். ஆனா நீங்க இந்த புக்ஸ் இருந்ததனால டெய்லி இதே மாதிரி இப்ப நீங்க பா கேக்குறதால உங்களுக்கு இவ்ளோ ஆர்வம் வருது. அதே ஆர்வத்தை நீங்க அந்த புக் படிக்க பழகிட்டீங்கன்னா தினமும் பகவானுடைய சிந்தனை நம்மட்ட இருந்து விலகி போகாம நம்ம அப்படியே தக்க வச்சுக்கலாம். அதனால கண்டிப்பா இந்த பகவான் நாமமும் இந்த புத்தகம் படிக்கிறது நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா பழகிரலாம். நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா அடுத்து மோகனா அதன் பிறகு பாஸ்கர் ஹரே கிருஷ்ணா பிரபு பிரபு நீங்க அஜாமலன் வரலாறு சொல்லும் போது அவர் வந்து இறக்கம் திருவாயில் நாராயணா அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பம் இல்லையா கொடுத்தாங்க வந்து பக்தி தொண்டில் வந்து ஈடுபட்டார் ஆனா வந்து நம்மளோட மானோட பிறவியில வந்து நம்ம பொதுவாவே குழந்தைகளுக்கு நம்ம கண்ணா கிருஷ்ணா என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் அது மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அது வந்து இந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்புமா இல்ல வந்து அடுத்த ஜென்மம்தான் எடுக்கணுமா அது ஒவ்வொருத்தருடைய பக்தி சேவையுடைய முயற்சியை பொறுத்து இருக்கு ஆமா அஜாமிலன் மாதிரியே நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது அதனால் எப்படியோ அஜாமிலன் வந்து கடைசி காலத்தில் நாராயணான்னு சொல்லி பேர் வச்சுட்டாரு பகவான் நாமத்தை சொல்லிட்டாரு அதனால எப்படியோ அந்த பாக்கியம் கிடைச்சிது அதனால இதை கேட்டுட்டு எதுக்காக இது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார் அப்படின்னா அப்படிப்பட்ட அஜாமிலன் அப்படி பகவான் நாமத்தை சொன்னதுக்கே அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு அப்போ அதை கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கையில் பக்தி தொய்வு விடாம நம்ம இப்போ கிடைச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலிருந்தே நல்ல பக்தி சக்தியை விடாம புடிச்சு கடைபிடிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க பக்தி என்னைக்குமே நம்ம விட தேவையில்லை தொய்வும் விழாது நம்ம எமதுதரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்படவே பயப்படவே தேவையில்லை கண்டிப்பா நல்ல பக்தி கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா பகவான் போய் சேர்றது உறுதியாயிரும் நன்றி பிரபு நன்றி பிரபு ஹரே கிருஷ்ணா அடுத்து பாஸ்கர் அதன் பிறகு பத்மாவதி பாஸ்கர் சார் சேட் பாக்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन மதிக்கணும் ப்ரோ 3s ராஜேந்திரங்க பாஸ் கன்வின் பண்ணிட்டாங்க ஹரே हां சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா ஹரே हां சொல்லுங்க பிரபு அதாவது தெய் அரசன் அன்றே கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு அந்த மாதிரி சூழ்நில நாம பகவான் நாமம் சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்ம பாவ செயல் இருந்து விடுபடுவோமா ஒண்ணு ரெண்டாவது வந்து பொதுவாவே இந்த பூலோகத்துல உயிர் வாழ்ன்னே சொல்லி நிறைய பேர் வந்து பகவான் நாமத்தை சொல்லி சொல்லியே அவங்க பக்தியை வளர்த்து கொண்டு நோய் நொடி இல்லாம நான் வாழ்ந்து நல்லபடியா நான் போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்ப ஒரு மனிதன் வந்து பொதுவாவே இந்த பூலோகத்துல தானே ஆசைப்படுறான் உடனடியாக வந்து நான் வந்து விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறதே இல்லையே அதுல உங்க கேள்வி ஹலோ கேக்குது கேக்குது இப்ப இது கடைசியா உங்க கேள்வி என்னுடைய கேள்வி இப்படி மனிதர்கள் வந்து பூஜிக்கல பூஜிக்காம பூஜிக்காமலையோ அவங்க பகவான் நாமம் அவர்கள் நல்ல இடத்தை அடைய முடியுமா இல்ல நல்ல இடத்தை அடைவதற்கு தான் அவங்க விரும்புவாங்களாம் அதாவது பக்தர்கள் எப்படின்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வாழக்கூடியவங்க எல்லாரும் இங்கே இருக்கத்தான் ஆசைப்படுறாங்க ஹம் அப்போ பக்தர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பக்தர்கள் பகவத்கீதை படிக்கிறவங்க பகவான் நாமத்தை சொல்றவங்க சாஸ்திரத்தை படிக்கிறவங்க வாழ்க்கையின் உண்மையான தன்மையை புரிஞ்சவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் இது தற்காலிகமானது இது நிரந்தரமானது கிடையாது அதனால இங்கேயே நம்ம தொடர்ந்து இருக்க போறோம் கடைசி வரைக்கும் இங்கேயே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சாருனா தப்பு ஏன்னா பகவத்கீதையிலே பகவானு சொல்றார் துக்காலயம் அசாஸ்வதம்னு சொல்றாரு இது துக்கத்துக்கு உரிய இடம் இதை தற்காலிகமாக நம்ம இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம இருக்க முடியாது ஏன்னா மூப்பு வரும் நோய் நொடி வரும் இறப்பு வரத்தான் செய்யும் இதை தவிர்க்க முடியாது அப்ப இந்த இறந்த பிறகு இந்த உடலை விட்ட பிறகு நம்ம எங்க போறோம் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அதைத்தான் ஒருத்தர் யோசிக்கணும் அதுதான் சிறந்த அதாவது பிரம்ம ஜிக்யாசம் அப்படின்னு சொல்லப்பட்டு ஒருத்தர் இதை யோசிக்கணும் அதாவது இந்த ஆத்மானா என்ன இந்த உடல்னா என்ன எது தற்காலிகமான வாழ்வு எது நிரந்தரமான வாழ்வு அதுக்குண்டான முயற்சி ஒருத்தர் பண்ணணும் அதனால பக்தர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா உங்க கேள்விக்கு பக்தர்கள் இங்க நான் நிரந்தரமா இங்கேயே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாம நான் எப்பயுமே இங்க நிரந்தரமா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க என்ன வந்தாலும் சரி நான் பகவானுடைய சேவையில ஈடுபடணும் பக்தியில ஈடுபடணும் பகவான்கிட்ட போய் சேரணும் அதான் பக்தர் இன்னொரு படி மேல உள்ளவங்க என்ன பகவான் போய் சேரணும் இல்லையோ பக்தியில எப்போதுமே தொடர்ந்து ஈடுபடணும் எந்த பிறவி எடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிதான் பக்தர்கள் விருப்பப்படுவாங்க அதான் பக்தருடைய மனநிலை மனதை முழு ஒருநிலைப்படுத்த முடியல ஒண்ணு பகவான் நாமம் சொல்வதற்கு மனதை எந்த நீங்களும் சொல்லியிருக்கீங்க இந்த பாகவதம் கேக்கு கேட்க கேட்கவே உங்களுக்கு நல்ல ஒருநிலைப்படுத்த முடியும் முன்னாடி நின்று நீங்க சுவாமி முன்னாடி வந்து நீங்க மௌனமான விரதமோ சாண்டிங்க பண்றத விட இந்த மாதிரி பாகவதம் கேட்க கேக்க உங்களுக்கு பக்தி வளரும் ஆமா அந்த தன்மை இருக்கும்போது ஓரளவு நீங்க அதுல இருந்து உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை பெறலாம் ஒண்ணு ஒரு மனிதன் தவறு பண்ணுவதற்கு அவனுடைய கிரகச்சார சூழ்நிலையே அவனுக்கு காரணமாக அமைகிறது அதாவது கிரக சூழ்நிலைகள் வந்து எக்ஸ்டர்னல் வெளியே நம்ம பார்க்கறது ஒருத்தர் தவறு செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ஆசைகளே காரணம் அந்த ஆசைகள் தான் அவருடைய பகவத்கீதையில பகவான் தெளிவா சொல்ல ஒருத்தர் பாவச்செயல் ஏன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்கிறார் பாவச்செயல் ஏன் செய்கிறாருன்னா அவருடைய ஆசைதான் காரணம் நம்ம ஆசையை முதல்ல வழிப்படுத்தணும் வேண்டாத ஆசைகள்லாம் வழிப்படுத்தணும் நம்ம ஆசைகள் எப்படி இருக்கணும் பகவானை திருப்திப்படுத்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த பாவ செயல் பண்ணுற இந்த தேவையற்ற ஆசைகள் அந்த எல்லாம் ஆஹ் கிரக செயல் கிரக அமைப்புகள்லாம் சும்மா எக்ஸ்டர்னல் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது எக்ஸ்டர்னலா அப்படி அமையும் அதுக்கேத்த வேறாக இருப்பது என்ன அப்படின்னா நமது ஆசைகள் அந்த ஆசைகளுக்கு ஏற்றவாறு நடந்த செயல்கள் அந்த செயல்களுடைய கர்ம வினைகள் இதுதான் காரணம் பொதுவாக ஜாதகத்திலேயே ஒரு மனிதனுக்கு வந்து லக்னத்துல வந்து ராகு அமைய பெற்றாலயோ அவன் நிறைய ஆசைகளை கொண்ட ஒரு மனிதனாகவே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது நீங்க சொன்னது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கும் ஒவ்வொருத்தருடைய இயற்கைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பு இருக்கும் அதுக்கேற்றவாறு அவருடைய சுபாவம் இருக்கும் என்ன அப்போ அவருடைய சுபாவத்துக்கும் அவருடைய பாவச்செயல்களுக்கும் இந்த அமைப்பு தான் காரணம் கிடையாது அந்த அமைப்பு உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முந்தைய அவருடைய செயல்கள் கர்ம வினைகள் அதைத்தான் பார்க்கணும் அதைத்தான் ஒழுங்குபடுத்தணும் அந்த கர்ம வினைகள் அந்த ஆசைகள் தான் காரணம் இந்த அமைப்பு பத்தி இதுதான் காரணம் நான் பண்ண தப்புக்கு இந்த அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்க என்ன காரணம் அதுக்கு எந்த பிறகு முந்தைய பிறகு செய்த செயல்கள் இந்த மாதிரிதான் இதுதான் வந்து சாதன பகவத்கீதையில பகவான் அதான் சொல்றாரு நம்ம இன்ப துன்பங்களுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் அதனால நம்ம புரிந்து கொள்ளணும் அதை கிருஷ்ண கருத்துகள் இருக்கிறது ரொம்ப நன்றி ஹரே இது இந்த சொற்பொழிவு உங்களுடைய பாகம் வந்து நடக்குமா இது வாரம் ஒரு தடவை ஒவ்வொரு வியாழக்கிழமை இந்த சொற்பொழிவு இருக்கும் நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை சாயந்தரம் எட்டு மணிக்கு இந்த கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம் தாராளமாக வெல்கம் அது போக வந்து நீங்க நம்ம கோயில்கள் இஸ்கான் கோயில்கள் வந்து நீங்க பகவான் ஆமத்தை சொல்லலாம் நீங்க தகவல்களுக்கு பெறலாம் பக்தியில எப்படியாவது ஒரு தொடர்பு வச்சுக்க முயற்சி பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா நன்றி 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 நன்றி

இஸ்கான் தகவல் தொடர்பு படிவம் சொல்லி ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கு இந்த காண்டாக்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புறோம் அதுபோக நீங்க எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா இந்த காண்டாக்ட் ஃபார்மோட லிங்க்கும் அனுப்புறோம் ஸோ இந்த கான்டாக்ட் ஃபார்ம்ல ஒரு தடவை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இஸ்கான்ல இருந்து மெசேஜஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸா கிடைக்கும் சில பேர் நிறைய பேர் வந்து மெசேஜ் சரியா கிடைக்கல நீங்க சொல்றீங்க ஸோ உங்களுக்கு எல்லாம் வந்து இது உதவியா இருக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பொதுவாகவே நிறைய மெசேஜ் வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு கிளாஸே வந்து எனக்கு ரொம்ப பயனடைஞ்சதா இருக்கு பொதுவா இந்த கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பேர் வரையும் பார்ட்டிசிபென்டா இருக்காங்க ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயங்கள் கொரோனா தயத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் நீங்க நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை சார்ந்தது இதை கேட்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதே அதே எங்களுக்கு பெரிய பாக்கியம் உண்மையிலே ஹரே கிருஷ்ணா நன்றி ஹரே கிருஷ்ணா என் மனைவி ஒரு நிமிஷம் பேசணும்ன்றா பேசலாமா என் மனைவி

அதனாலயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க பக்தியில நல்லா கொஞ்சம் முன்னேறிட்டு வர்றீங்க ஆமா அப்ப மனிதன் வந்து இன்பம் இருக்கிற இன்பம் வந்து அவனுக்கு கிடைக்கும் போது நினைக்க மாட்டேங்கிறான் துன்பம் இருக்கும் போதுதான் நினைக்கிறான் அதனால அதான் உண்மை ஏன்னா கஷ்டம் வர்ற போது நம்ம பகவான நெருங்கி வருவோம் இன்பம் வர்றப்ப என்ன செய்வோம் தூரம் போயிடுவோம் நம்ம விலகி போயிடுவோம் ஆனால் இது ஒரு நல்ல மனநிலை நல்லா நீங்கள் பகவான் நாமத்தை சொல்லி அந்த பக்தியை நல்ல ஸ்திரமாகவும் நல்ல உறுதியாகவும் பின்பற்றிருக்கின்ற அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் கூடிய சீக்கிரம் வரணும் நல்லா நானும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸ்வர்ணா இருக்கீங்களா அன்மிட் பண்ண திருப்பி மீட் ஆயிடுச்சு அன்மிட் பண்ணிக்கிறீங்களா

பாவதத்தை சொல்லும் வருதுன்னா பயம் தித்தீயாபி அதாவது பயம் எதனால வருது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிருக்கு பாவதத்தினா எப்போ நம்ம பகவான மறக்கிறோமோ மறந்து இந்த மயக்கத்துல மூழ்கிறோமோ அப்போ பயம் ஒருத்தவருக்கு மேலோங்கும் அந்த பயம் வந்து ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சில பேருக்கு ரொம்ப மேலோங்கி இருக்கும் சில பேருக்கு கொஞ்சமா இருக்கும் சில பேருக்கு சில சூழ்நிலைகளில் மட்டும் பயம் வரும் ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளை ஈடுபடுறாங்க நான் நாளைக்கு நான் வந்து கஷ்டப்படக்கூடாது நான் இது இருக்கணும் அது இருக்குன்னு சொல்லி நிறைய ஒவ்வொருத்தரு காரியம் ஈடுபடுறாங்க ஆனால் எப்போ நம்ம பகவானுடைய தொடர்பை நல்லா பலப்படுத்திக்கிட்டோமோ நல்ல பகவானுடைய தொடர்பு பகவானுடைய சிந்தனையை நல்லா பலப்படுத்திக்கிட்டோமோ அப்போ இந்த பயங்கர இந்த நிலையில இருந்து ஒருத்தர் முற்றிலும் விடப்பட முடியும் நல்ல வந்து நல்லா எடுத்துக்கங்க பகவான் நாமத்தை நல்லா சொல்லுங்க இந்த நாமம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் நல்லா சொல்லிட்டு வர்றப்ப இந்த பயங்கர சூழ்நிலை அப்படியே பயங்கர அந்த எண்ணம் வந்து மனசுல இருந்து இதயத்துல இருந்து அஹ் விலகிடு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அடுத்து எஸ் ராஜின் கேட்டிருக்காங்க கோபம் வரும்போது ரெண்டு நாள் டென்ஷனா இருக்கு எப்படி இந்த கோபத்தை வந்து டைவெர்ட் பண்றது அதாவது கோபம் கோபங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக் அதுக்கு ஒரு தனியாகவே வந்து நம்ம ஒரு இதே பின்னாடி வாய்ப்பு இருக்கிறப்ப நம்ம வந்து எடுக்கலாம் இது வந்து சுருக்கமாக என்னன்னா கோபம் வர்றதுக்கு ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு காரணம் அதாவது ஆயிர காரணம் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அத்தனை பேர் கோபம் வர்றதுக்கு ஒவ்வொரு காரணம் உண்டு அதனால ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து ப்ராப்பர் வகையில டீல் பண்ணணும் கோபங்கிறது வந்து சொல்ற போது நம்ம ஆசைகள் நிறைவேறாத போது கோபம் வருது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில பகவான் சொல்றாரு நம்ம ஏகப்பட்ட ஆசைகள் படுறோம் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறதுனா உடனே நமக்கு கோபம் வருது அதனால நம்ம ஆசைகள் என்ன செய்யணும் அப்படின்னா அது மிதப்படுத்திக்கணும் அதுலேயே பக்குவமானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பகவானை பற்றி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது அப்போ இந்த கோபம் படிப்படியாக சுத்தமாக வந்து கோபத்தை வந்து ஆக்கிடலாம் அதுக்காக கோபத்தை வந்து சுத்தமாக கோபமே ஒரு வேண்டாத விஷயம் கிடையாது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் இருக்காங்க பெற்றோர் இருக்காங்க சில விஷயங்கள் சில நேரத்தில் வந்து கோவப்பட வேண்டியிருக்கும் சரியா பசங்களை வந்து சரியாக வழி நடத்துறதுக்கும் சரியில்லை சில கம்பெனிலையோ இதுலையோ யாராவது சரியாக வழி நடத்துறதுக்கு சில நேரம் அப்படி பயன்படுத்த வேண்டியிருக்கும் அதனால முற்றிலும் இல்லை நம்ம ஆசைகளை நம்மளை திருப்திப்படுத்துக்காக நம்ம ஆசைகள் செல்னா திருப்தி என்ன வரக்கூடிய கோபத்தை கண்டிப்பாக அதை தவிர்க்கணும் அது பகவான் சம்பந்தப்பட்ட ஆசைகளாக நம்ம மாற்ற பழகிக்கணும் ஹரே கிருஷ்ணன் பிடிச்சிடுவோமா ஜெட் பக்சு ஒரு நாலஞ்சு கொஸ்டின் இருக்கு சரி ஒன்று ரெண்டு பார்ப்போம் டைம் ஆகிட்டேன் சீக்கிரம் பாருங்கள் ஜெயலக்ஷ்மீன்றவங்க கேட்டிருக்காங்க நம்ம பகவானுடைய நாம வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து கேஷவா மாதவா நாராயணா ஆமாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பகவான் நாம வச்சுருக்கக்கூடிய நபர்களை சந்தித்து அவங்களுடைய நாமத்தை நம்ம சொல்லியிருந்தோம்னா நமக்கும் நம்ம விஷ்ணு வந்து கூட்டிகிட்டு போவாங்களா பகவான் நாமத்தை வச்சிருக்கிறவங்களுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருந்தப்போ நம்ம குடும்ப அங்கத்தினர்கள் இருக்காங்க பசங்களுக்கு வந்து பகவான் நாமத்தை சொல்கிறோம் அப்போ அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தூய்மை அடைவோம் கண்டிப்பாக நம்ம பியூரிஃபை ஆகிட்டே வரலாம் தூய்மை அடைஞ்சிட்டே வரலாம் அப்போ அந்த பக்தி நல்ல முழுமை அடையும் போது கண்டிப்பாக நம்ம பகவான்கிட்ட போய் சேர முடியும் அந்த பக்தி படிப்படியாக அடையும் போது கண்டிப்பாக பகவான்கிட்ட போய் சேர்ந்தல் ஹரே கிருஷ்ணன் அவங்க கேட்டிருக்காங்க நம்ம குரு இல்லாமல் பகவான்கிட்ட போக முடியுமா குரு இல்லாமல் நம்ம பகவான்கிட்ட போக தீட்சை வாங்காமல் கிருஷ்ணகிட்ட போக முடியுமா அதாவது தீட்சை வாங்கினா தான் பகவான்கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி கிடையாது ஆனால் பகவான்கிட்ட போகிற முறையை பக்தர்கள் ஆன்மீக குரு சரியான வழிகாட்டிகள் அதை துரிதப்படுத்துகிறாங்க சீக்கிரப்படுத்துகிறாங்க அதான் ஆன்மீக குரு மூலமாவோ வழிகாட்டக்கூடிய பக்தர்கள் மூலமாவோ நம்ம பகவானை அணுகும் போது அது எளிமையாகும் அது சுலபமாகும் ஒருத்தர் ஈஸியா வேகமாக பகவான்கிட்ட கூட்டு போய் சேர்ந்துருவாங்க அதுக்காக தீட்சை வாங்காதவங்க கண்டிப்பா அவங்கெல்லாம் பகவான்கிட்ட போவே முடியாதுன்னு கிடையாது அவர் நல்லா பக்தி பயிற்சி பண்ணி நல்லா பகவான் நினச்சி அவர் பகவான் சிந்தனையில இருந்தானா அவரும் கண்டிப்பா பகவான்கிட்ட தான் சேருவார் ஹரே கிருஷ்ணா நான் தொடர்ந்து பகவான் அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆனா ஒரு சில நாட்கள்ல பகவான் அம்மா சொல்ல முடியல என்ன முயற்சி செஞ்சாலும் ஜோம் பண்ண முடியல இதுதான் கர்மவனேன்னு சொல்கிறாங்களா கிடையாது இது நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் அதாவது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் காரணம் அது கர்ம வராது ஒருத்தர் பகவான் நாமத்தை சொல்ல முடியலைன்னா அது கர்மவினை அதாவது பௌதிக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில கிடையாது என்ன வந்து நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் ஆன்மீக வாழ்க்கை முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது கர்ம வினை கிடையாது அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து தான் ஒருத்தர் நல்லா பகவான் நாமத்தை சொல்லணும் நான் கண்டிப்பா எப்படியாவது ஒரு நாளைக்கு எட்டு சுற்று பதினாறு சுற்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்தான்னு வச்சுக்கங்க என்ன ஆனாலும் சரி அவர் அதுக்கேத்த மாதிரி நேரத்தை ஒதுக்கிடுவார் அதுக்கேத்த மாதிரி தன்னுடைய செயல்களை இருந்தே மாத்தி அமைக்க ஆரம்பிச்சிருவார் அந்த பிளானிங் எல்லாம் பண்ணி எப்படியாவது ஒதுக்க ஆரம்பிச்சுடுவார் அப்போ அது நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய முயற்சியை நம்பி தான் இருக்குது அதனால் ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம முயற்சியில் இருக்குது பௌதிக முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் அது நம்ம முயற்சி மட்டும் கிடையாது கண்டிப்பாக நம்முடைய கர்ம எல்லாம் சேர்ந்து உண்டு ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா நம்ம முயற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம கண்டிப்பாக ஆன்மீக வாழ்க்கையை நல்ல பகவான் நாமத்தை சொல்றோம்னு முயற்சி பண்ணும்போது அப்போ கிருஷ்ணர் பார்த்து என்ன செய்வார் உதவி செய்ய ஆரம்பிப்பார் கிருஷ்ணரும் சேர்ந்து ஏன்னா கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கார் இல்லையா உதவி செய்ய உதவி செய்ய ஆரம்பிச்சு அவர் அப்படியே பக்தியில தூக்கி விட்டுருவார் அதனால தான் முயற்சி பண்ணணும் முதல்ல ஹரி கிருஷ்ணன் லாஸ்ட் கொஸ்டின் ஜெய ஜெயஸ்ரீ தர்ஷன் நீங்க கேட்கலாம் ஜெயஸ்ரீ தர்ஷன் இருந்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் அப்படி இல்லை சேட் பாக்ஸ் வந்து ஹரி கேட்டிருக்காங்க எப்பயுமே நம்ம பகவானுடைய இருக்கிறது எப்படி

அப்படி பல்றப்ப கொஞ்சம் கோபம் கோபம் வருது அந்த மாதிரியே ஒரு சூழ்நிலைய நாங்க அவங்க வந்து எப்படி அத கடந்துட்டு வர்றது எப்படி கையாள் எப்படி கையாள்றது அதாவது என்னன்னா இப்ப இதுல வந்து இதுலயே நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இதுக்கு பின்னாடியே நம்ம ஆசைகள் இருக்கும் என்ன ஆசை இருக்கும்னா சில நேரம் நம்ம சொன்னபடியெல்லாம் பசங்க கேட்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கும் இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் பக்குவம் அடையணும் சில விஷயங்கள் எங்க பிடிக்கணும் எங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எங்க எந்த பக்குவத்துல அவங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம கத்துக்கணும் அதுக்கு நம்ம முதல் பக்குவம் அடையணும் நல்ல நம்ம பக்தியில இருந்து பிவம் அடைஞ்சோம்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டிய காலம் இப்ப முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன குழந்தை வளர்ந்தப்ப எதுவுமே பேச மாட்டோம் என்ன பெற்றோர் சொல்றாங்களோ சொல்லிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் இன்னைக்கு காலம் அப்படியே மாறிட்டு வர்றதுனால நம்ம பெற்றோர் வந்து பக்குவமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்போ நம்ம பக்தியில நல்ல பக்குவமா இருக்கிற போது ஒவ்வொரு ஒவ்வொரு கேத்த மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஸோ அதுக்கேத்து ஹேண்டில் பண்ண பண்ண அதுக்கு வந்து கிருஷ்ணரும் வழி காமிப்பாரு கொஞ்சம் பொறுமையா நம்ம கடைபிடிக்கணும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கற மாதிரி எல்லாம் நடக்கலைன்னா கொஞ்சம் நேரம் விட்டும் பிடிக்க வேண்டியிருக்கு இருக்கு பெஸ்ட் என்னன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பக்தியை கொடுக்க ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு வகையில இப்போ நாமத்தை சொல்ல சொல்றோம் பகவான் நாமத்தை சொல்லவே அவங்க மாட்டேன்றாங்களா கொஞ்சமா பிரசாதம் கொடுக்க ஆரம்பிங்க அவங்களை பிரசாதம் கொடுக்க ஆரம்பிங்க அவங்களுடைய குண சத்துவ குணத்துக்காவது வரும் அப்புறம் படிப்படியா அவங்க பகவான் நாமத்தை சொல்ல வருவாங்க அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்தணும் அதனால இது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து பக்தில உறுதியா இருந்து இத செயல்படுத்தணும் ரொம்ப தேங்க் பிரபு அப்புறம் இன்னொரு கொஸ்டின் இன்னொரு இன்னொரு கொஸ்டின் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிடறது இல்ல நான் மட்டும் வீட்டுல சாப்பிட மாட்டேன் ஒரு பதினஞ்சு வருஷமா சாப்பிடறதில்ல ஆனா வீட்டுல இருக்கறதுக்கு செஞ்சு குடுக்கணும் அதுவும் பாபம்னு தெரியுது ஆனாலும் சூழ்நிலை வந்து செஞ்சு குடுத்துத்தான் தீரனும் நிலை இருக்கு அஹ் அதுல இருந்து எப்படி மீட்டிட்டு வர்றது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பகவானை வேண்டிக்கங்க சீரியஸாக பகவானை வேண்டிக்கங்க என்ன பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்க நீங்கள் நல்லா வந்து இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் விலகி நல்லா எல்லாரும் நல்லபடியாக பிரசாதம் மட்டுமே சாப்பிடக்கூடிய பகவானுடைய சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பகவான்கிட்ட வேண்டிக்கங்க கண்டிப்பாக பகவான் வந்து உதவி செய்வார் அவங்களுடைய மனங்களையும் ஒரு நல்ல மாற்றத்தை படிப்படியாக கொண்டு வருவார் படிப்படியாக நீங்கள் என்னென்னா பிரசாதம் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் மாமிசம் இல்லாத நாட்களில் கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்னு ஒரு சில இது வச்சு கொஞ்சம் பண்ணி பிரசாதமாக கூட இடையில கொடுங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிரசாதம் பழங்கள் இந்த மாதிரி பிரசாதமா கொடுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை கிடைக்கும் நீங்க பகவான்கிட்ட சீரியஸா வேண்டிக்கங்க பகவான் ஆமத்தை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் நம்ம ஆசைப்பட்டோம்னா பக்திய நல்ல உறுதியா ஆசைப்பட்டோம்னா கிருஷ்ணரும் கண்டிப்பா உதவி செய்வார் ரொம்ப நன்றி கண்டிப்பா நன்றி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அடுத்து கடைசி லாஸ்ட் கொஸ்டின் ஆஹ் ஒருத்தவங்க வந்து விருந்தாவனத்துல போய் பகவான் ஆமத்தை சொல்லி விருந்தாவன எல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்க வந்து பாவ உலகில இருந்து விடுபட்டு கிருஷ்ணகிட்ட போயிருவாங்களா அதான் விருந்தாவன் போயிட்டு வர்றது மட்டும் பாவ இருந்து விடுபட்டுருவாங்க கிடையாது அவங்க பகவான் நாமத்தை சொல்லி பக்தி பயிற்சி பண்ணணும் பக்தி பயிற்சி பண்ணியிருக்கணும் பகவானுடைய சிந்தனை அவங்க எண்ணத்துல இருந்திருக்கணும் அந்த தான் முக்கியம் விந்தாவன் போகலைன்னா கூட பிரச்சனை இல்லை பகவான் சிந்தனை தான் பகவானிட்ட போயிடுவாங்க இல்லைன்னா ஒருத்தர் விருந்தாவன் போயிட்டு வந்திருக்கலாம் அவர் பகவானுடைய சிந்தனை இல்லை பக்தி வாழ்க்கை இல்லைன்னா அவர் பகவான்ட போக முடியாது எவ்வளவு பேர் விருந்தாவன் போயிட்டு வர்றாங்க எல்லாரும் பகவான் போயிடுவாங்க கிடையாது கண்டிப்பாக பகவானோட சிந்தனை வேணும் பக்தி வாழ்க்கை இருக்கணும் அந்த மாதிரி நிலையில் அவங்க பகவான்கிட்ட போய் சேர முடியும் ஹரே கிருஷ்ணா பக எல்லா பக்தர்களுக்கும் ஐயன்ஆர்ன்றவங்க கை தூக்கியிருக்காங்க லாஸ்ட்டு ம் பிடிச்சாங்க சரி ஓகே ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தால் நீங்கள் வந்து இஸ்கானுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு சேட் பாக்ஸில் அனுப்புகிறேன் அதில் வந்து நாளைக்கு கால பதினொரு மணிக்கு மேலே நீங்கள் சேண்டிங் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அது போக அடுத்த செஷன்ஸ்லையும் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதனால் டைம் வந்து முடிஞ்சிட்டனால நீங்கள் வந்து இந்த சேட் பாக்ஸில் ஒரு நம்பர் அனுப்புகிறேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் நைன் எயிட் இது இஸ்கோனுடைய வாட்ஸ்அப் நம்பரு ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ச டவுட்ஸ் எது இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் ஃபோன் கால் பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வாய்ஸ் மெசேஜாவோ அல்லது டைப் பண்ணியோ நீங்கள் வந்து அனுப்பலாம் ஹரே கிருஷ்ணா அது போக இன்றைய தினம் நமக்கு ஸ்ரீமத் பாகுவத்தில இருந்து அஜாமுடன் வாழ்க்கை மூலமாக பக்தி சேவைதான் அதாவது பகவான் நாமத்தை தூச்சிருக்கக்கூடிய பக்தி சேவைனால நம்ம எல்லா விதமான பாவ விளைவுகள் இருந்தும் பாவங்கள்ல இருந்து விடுபடலாம் விதமான தனிப்பட்ட பாவப்புறிகள் நமக்கு தேவை கிடையாது ஸ்ரீமத் பாகுவத்தில் வந்து சுகதேகசாமியோட விளக்கங்களோட நம்ம சிறப்பாக விளக்கங்கள் அளித்து அது போக நம்முடைய சந்தேகங்களுக்கு தீர்வு அளித்த திரு நாராயண சேத்தன பிரபு அவர்களுக்கு பக்தி ரத்தனம் பக்தர்களின் சார்பாக எனது நன்றிய நமஸ்காரங்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் போக இன்னொரு முக்கியமான முக்கியமான ஹரே கிருஷ்ணா முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு அப்போ இந்த நீங்கள் இந்த பக்திரத்தனம் வகுப்பில் இருக்கக்கூடிய லிங்கும் அதே மாதிரி டெய்லி காலையில் வந்து நீங்கள் ஜபம் ஹரே கிருஷ்ணா ஜபத்துக்கு சிக்ஸ் ஓ கிளாக் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரே சேம் ஐடி தான் நம்ம தினசரி வந்து நீங்க அனுப்புறதுக்கு முயற்சி செய்யறோம் ஆனால் அதே சமயத்தில் ஒரே ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் இந்த ஐடியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு இதிலையே நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணிக்கலாம் எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அது போக தினசரி காலையில் இந்த ஹரே கிருஷ்ணா அதை பத்துக்கு இதே ஐடி தான் இதே ஜூம் ஐடி இதே லிங்க் தான் இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சு இதிலேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுபோக வந்து நிறைய பேர் வந்து கிஸ் வரல அந்த மாதிரி உங்கள் கேட்டிருக்கீங்க இதுக்கு மிக முக்கியமாக வந்து என்னென்னா நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரலாட்டின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் காண்டாக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் அனுப்புகிறோம் இன்றைக்கி இந்த கிஸ் அனுப்பியிருப்பாங்க ஸோ இந்த கிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் அனுப்பக்கூடிய இந்த காண்டாக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க அதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி ரெகுலராக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு உதவி செய்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஜ ஸ்ரீமத் பாகவதாம் கி ஜ ஸ்ரீ பிரபுபாத கி ஜ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா ஹரே